بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மரியாதைக்குரிய ஜமாத்தார்களே, இந்த நிகழ்ச்சியில் படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு என்கின்ற சிறந்த அழகிய ஒரு தலைப்பை இங்கு வழங்கியிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடவுள் கொள்கை, அதனுடைய ஸ்டைலே தனி. மற்றவர்களுடைய கடவுள் என்று சொல்லும்போது அவர்கள் தங்களுடைய கடவுள்களை அறிமுகம் செய்வார்கள். இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், கடவுள் கொள்கையை எடுத்துச் சொல்வதில் கூட ஒரு புரட்சி படைத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு உரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பது இந்த ஸ்டைல நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆட்சி அதிகாரம் அனைத்தும் ஒரு இறைவனுக்குத்தான் உண்டு, அவன்தான் படைத்தவன். அந்த படைத்தவனை மட்டுமே நாம் வழிபட வேண்டும். அவனை விடுத்து வேறு ஒருவரை நாம் வணங்குவதற்கும் இறைவனை போன்று நம்புவதற்காகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது இஸ்லாத்துடைய முக்கியமான அடிப்படை போதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தாஅத்தலி மக்லூக்கின் இல்லா மாசியத்தில் ஹாலிக், படைத்தவனுக்கு மாற்றமாக படைப்பினங்களுக்கு வழிபடுதல் இல்லை. ஒரு இறைவனை மட்டும் ஒழுங்கா வணங்கிட்டு போங்க, கண்டதையும் நீங்கள் வணங்கினால் அவர்களுக்கு எந்த விதமான பேரும் வறுமையில் கிடையாது. இதைத்தான் இஸ்லாத்தில் பல இடத்துல நீங்க சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். திருமறை குரானை நீங்கள் வாசித்தாலும், திருநவி சரித்திரத்தை நாம் படித்தாலும் இந்த கருத்து மீண்டும் மீண்டும் பல முறை சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது அப்படின்னா என்ன? என்ன இணை என்ற வார்த்தை வந்து மக்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது, நமக்கு விளங்க மாட்டேங்குது. சில விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில சொன்னாலே விளங்காது, வேற மொழியில சொன்னா விளங்கும். இப்போ வட்டாட்சியர் அலுவலகம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், வட்டாட்சியர்னா யாரு? வட்டம் போடுவாரோ, கையில காம்பஸ் இருக்குமான்னு கேட்கக்கூடாது. வட்டாட்சியர்னா தாசில்தார் அர்த்தம். அப்ப தாசில்தார் தெரியும், வட்டாட்சியர் தெரியாது, இன்ஸ்பெக்டர் தெரியும், ஆய்வாளர் தெரியாது. அதனால அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் விலக்கி சொல்ல வேண்டியிருக்கிறது. இறைவனுக்கு இணை வைத்தல் என்று சொன்னால் இறைவனுக்கு ஈக்குவலாக வைக்கிறது. ஈக்குவலாண்டே விளங்குது மக்களுக்கு, இணைண்டே விளங்க மாட்டேங்குது. அதான் அந்த ஈக்குவலை தான் இணைன்னு சொல்றாங்க. அல்லாவை நம்ம எப்படி நம்புறோமோ அவனுக்கு என்று பல சிறப்புகள் இருக்கிறது, பல தன்மைகள் இருக்கிறது. அந்த அல்லாஹ்வை நம்புற மாதிரி நாம வேற ஒரு மனிதனையோ வேற ஒரு பொருளையோ ஒரு மரத்தையோ ஒரு மலையவோ ஒரு மாட்டையோ ஒரு விண்ணப்பிற மிருகங்களையோ அல்லது நெருப்பையோ அல்லது சூரியனையோ அல்லது சந்திரனை எதாக இருந்தாலும், இறைவனை தவிர உள்ள எதுவாக இருந்தாலும், அந்த இறைவனுக்கு உள்ள ஆற்றலை போல இறைவன் அல்லாத வேறு ஒன்றுக்கும் இருக்கு என்று நம்பினால் அதைத்தான் இணை கற்பித்தல், அரபியிலே ஷிர்க்கு அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அதே போன்று இறைவனை நாம் எப்படி வணங்குகிறோமோ அந்த வணக்கத்தை அவன் அன்றி வேறு யாருக்கும் நாம் கொடுக்கக்கூடாது. அப்படி நாம் செய்துவிட்டால் அவரும் இறைவனுக்கு இணை வைத்த பட்டியலில் வந்து விடுகிறார்.
இந்த இணை கற்பித்தல் ஆகாது என்பதை இஸ்லாமிய வர்க்கம் ரொம்ப தெளிவாகவே உலகத்திற்கு சொல்லி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கிய நேரத்தில் அங்கு வாழ்ந்த அந்த காபிர்களுடைய கடவுள் கொள்கையை நாம் யோசித்து பார்க்கணும். மக்கத்து காபிர்கள் என்று நாம் இன்னைக்கு சொல்றோமே, அபுஜஹலு, அபுலஹபு, உத்துபா, ஷைபா போன்ற எத்தனையோ பல பெரிய தலைவர்கள், காபிர்கள் தலைவர்கள், அவர்களுடைய கடவுள் கொள்கை என்னன்னு பார்த்தா அல்லாவே இல்லன்னு அவன் ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அவன் அல்லாவை தான் வணங்கினான். அவங்களுடைய பெயர்களை கூட இன்னைக்கு இஸ்லாமிய பெயர்கள்லாம் இருக்கும். முக்கிய கடவுளாக அவர்கள் அல்லாஹுவை தான் வணங்கினார்கள். அவ என்ன பிரச்சனை என்று பார்த்தால், இஷ்ட தெய்வங்கள் என்று கொஞ்சம் தனியா வச்சிருந்தான். லாத்து, மனாத்து, உசா என்றும் 360 மேற்பட்ட இஷ்ட தெய்வங்களை அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். இவர்கள் அல்லாவே இல்லைன்னு சொல்லல, அல்லா அவன் தனியா இருக்கிறான், அவன் தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த இஷ்ட தெய்வங்கள் இவைகள் நமக்கு இறைவனிடத்திலே நெருக்கத்தை அதிகமாக்கும், நமக்காக பரிந்து பேசும், நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணும் என்றுதான் மக்கத்து காபிர்களும் சொன்னார்கள். அதே கொள்கையைத்தான் இன்னைக்கும் தமிழகத்தில் ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த இணை கற்பித்தல் என்று சொல்லும் போது அதுல பல விதங்கள் இருக்கிறது. தர்கா வழிபாடு என்ற ஒரு இணை கற்பித்தல் இருக்கிறது, அது மட்டும்தான் இணை கற்பித்தல் கிடையாதுங்க. அடிப்படை இதுதான், இறைவனுடைய இடத்தில் இன்ன ஒன்று வைக்கப்பட்டால் அதுக்கு பேர் இணை கற்பித்தல். அது தர்கா வழிபாடு, எத்தனையோ விதங்கள் இருக்கிறது. தாயத்து அணுகிறார்கள், அந்த கயருக்கு அவன் பவர் இருக்கு நினைக்கிறான், அது இணை கற்பித்தலில் சேரும். நாளை நடப்பதை அல்லாஹ்விடம் யாரும் அறிய முடியாதுன்னு இருக்கு, அறிய முடியும் என்று நினைக்கிறான், அது இணை கற்பித்தல் சேரும். இப்படியாக அது மாதிரி மௌலுது என்று படிக்கிறாங்க, அதுல உள்ள வார்த்தைகள் எவ்வளவோ மோசமான வார்த்தைகள் அதுல இடம்பெறுகிறது, அது இணை கற்பித்தல் சேரும். இப்படி இறைவனுடைய அந்த தன்மையை இன்னொருவருக்கு இருப்பதாக நாம் நினைத்து விட்டால் அதுதான் இணை கற்பித்தல். அது எந்த பெயரில் வந்தாலும் சரி அது செய்யக்கூடாது என்பது இஸ்லாத்துடைய முக்கியமான அடிப்படை. யா ஐயுஹன்னாஸ் உஅபுது ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் வல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கையாளர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களையும் படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கள். அவன் என்ன செய்கிறான், அன்சல மினசமாய் மான் வானத்தில் இருந்து மழையை இறக்கி பூமியில் இருந்து உங்களுக்கு விளைவித்து உணவு தந்து இப்படி உங்களை பராமரிக்கிறானே, அந்த இறைவனுக்கு நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள், அந்த இறைவனை மாத்திரம் வணங்குங்கள் என்று திருமறை குரான் சொல்லுது. இதே கருத்தை சொல்லுகின்ற ஏராளமான வசனங்கள் திருமறை குரான் உண்டு. சொல்ல போனா இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்றே சொல்லலாம். ஆனா நம்ம மக்களுடைய நிலையை நீங்க எடுத்து பாருங்க, இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படையாவது இவர்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்குதா என்று கேட்டால் புரிந்து கொள்ளப்படாமல் தான் இருக்கிறது. நிறைய இணை கற்பிக்கிற காரியங்களை மக்கள் செய்யறாங்க, அவற்றை இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட அவகாசத்துக்குள்ள சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளவு விஷயங்கள் வண்டி வண்டியா இருக்கிறது. இந்த இணை கற்பித்தல் என்று சொல்லும் போது குறிப்பிட்ட சில மாதங்களில் அதிகமாக, மற்ற மாதங்களில் கொஞ்சம் குறைவாக செய்யப்படுற ஒரு வணக்கம் தான் மௌலிது என்ற வணக்கம். ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர் இந்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா பரவலாக இருக்கும். எல்லா பலியாசன செய்வாங்க, மயக்க போட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இது அல்லாமல் மற்ற நேரத்தில் கல்யாண வீடா, காது குத்தா, கடை திறப்பா, ஹஜ்ஜு பயணமா, வெளிநாட்டு பயணமா, இந்த மாதிரியான காரியங்களுக்கும் இந்த மௌலிதுகளை ஓதுகிறார்கள். இந்த மௌலிது என்பது என்ன, அது கரெக்டான பேர் மௌலிது என்பதுதான் கரெக்டான பேர், மௌலிதுன்ற புழக்கத்தில் வந்துருச்சு. இந்த மௌலிது என்பது என்ன என்று சொன்னால் அது ஒரு கவிதை.
ஏன் கவிதைன்னு சொன்னா அதுக்கு காரணத்தோட தான் அது நம்ம அடிக்கோட்டு காட்டுகிறேன். மௌலுது என்பது என்னன்னு சொன்னா அது கவிதை, பாட்டு, கவிதையெல்லாம் உண்ட படிக்கிறான்ல, உருவாக்குறான்ல, அதுதான் மௌலுது என்பது. முதலில் இந்த கவிதையை இஸ்லாம் எப்படி பார்க்குதுங்கிறத நீங்க பாருங்க. அது செய்யலாமா கூடாமா என்பது வேற விஷயங்களை விளக்குவோம். ஒரு கவிதை என்று சொன்னால் கவிதைக்கு இஸ்லாத்தில் உள்ள பார்வை என்ன அப்படின்னு பாருங்களேன். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வமா அல்லம்னா ஷிஅர், நாம் இந்த நபிக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. வமா எம்பகிய லகு, அது அவருக்கு வேண்டியதும் இல்லை. சூரத்துல் யாசின்ல வரக்கூடிய வசனம், யாசின் தான் நிறைய பெண்கள் படிக்கிற ஒரு அத்தியாயம். அதை என்ன சொல்றான் அல்லாஹ், முகமதுக்கு நம்ம கவிதையை சொல்லிக் கொடுக்கலங்கிறான். ரசூல்லாவுக்கு அல்லாஹ் தொழுக, நோம்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, திக்ரு, எத்தனை விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தான். அதெல்லாம் வணக்கமா இருக்கிறது, அதுல வணக்கமா இல்லையான்னு கேள்வி வராது. கவிதையை கத்துக் கொடுக்கலன்னு சொல்லும் போது அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கே கத்துக் கொடுக்கலன்னு சொன்னா அது எப்படி வணக்கமா இருக்க முடியும்? இந்த கேள்வியிலேயே அது தரமட்டமாவது. இது பற்றி இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சூரத்து ஷுஅரா என்ற ஒரு அத்தியாயம் இருக்குது குர்ஆன்ல. ஷுஅரா என்ற அத்தியாயம், ஷுஅரா என்றால் கவிஞர்கள் அப்படின்னு ஒரு பேர். ஏன் அந்த பேர் வச்சுன்னா அதுல அந்த அத்தியாயத்தில் ஒரு வசனம் வருது, அஷ்ஷுஅராவு யத்தபி உமுல் காவூன், கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். நல்லவன் கேட்க மாட்டானா, கவிஞர் பின்னாடி போறான்னு சொன்னா அவன் ஆள் சரியில்லைன்னு அர்த்தம். கவிஞர்கள் பின்னாடி போவதை இஸ்லாம் வந்து கண்டுக்கிறாம விட்டுருந்தா கூட பரவாயில்லங்களா. கவிங்க பின்னாடி எவன் போவான்னா உருப்படாத விளங்காதவன் தான் போவான், வீணானவன் தான் போவான் என்று இஸ்லாம் சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுதுன்னா பின்னாடி அதுக்கு விடை அல்லாவே சொல்றான், அலம் தர அன்னகும் பீக்குள்ளி வாதின் எகிமுன் வா அன்னகும் எகூலூன மாலா எஃபாலூன், அவர்கள் அவங்கிட்ட உள்ள பிரச்சனை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா செய்யாதவற்றை எல்லாம் சொல்லுவார்கள். எது உண்மை இல்லையோ, நடக்காதோ, வாய்ப்பு இல்லையோ என்ன செய்வான், அப்படி கற்பனையான விஷயங்களை கூட சொல்லுவான். படிக்கிறான், ரசிக்கிறான், தொலைஞ்சு போயிட்டு போயிடலாம், வணக்கமா ஆக முடியாது. இப்ப நீங்க பாட்டை எடுத்து பாருங்கன்னா எத்தனையோ பாட்டுகள் படிக்கிறாங்க, இப்பமெல்லாம் என்னென்னமோ வருது நமக்கு எல்லாம் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஆனா நாம எல்லாம் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கும் போதும் அந்த சினிமா தொடர்புலாம் ஒரு காலத்துல இருக்கத்தான் செஞ்சோம். அப்ப அப்போ உள்ள சில பாட்டு அந்த வரிகள்லாம் நமக்கு கேட்கும் போது அதோட வில்லங்கங்கள் நமக்கு இன்னைக்கு விளங்குது. என்ன செய்யறான், அது வந்து கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஒத்து வராது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணே, ஒரு பெண் பாட்டு படிக்கிறான், சூரியனை சூரியனை சுருக்கு பையில் அள்ளி வர ஆசைப்பட்டேன்னு படிக்கிறான். எல்லாம் தலையாட்டுறாங்கன்னு வைங்களேன், சூரியன் எப்படி சுருக்கு பைக்கிலோ, இப்ப ஒரு சுருட்டை தூக்கி சுருட்டு பைக்கிலோ வைக்கலாம், ஒரு 2 ரூபா 5 ரூபா காசு சுருக்கு பையில வைக்கலாம். என்ன செய்யறாங்களா, சூரியனை சுத்தி சுருக்கு பையில வைக்கிறாங்களா, இது லைஃபுக்கு ஒத்து வருமா? இதுதான் கவிதை என்பது. சும்மா ஒரு கற்பனையாக சில விஷயங்களை சொல்லுவாங்களே தவிர போதனைக்கு அது செட் ஆகாது. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை நீங்க என்ன பாத்தீங்கன்னா முரண்படுவார்கள். கவிஞர்களை பொறுத்தவரை ஒரு செயலில் நின்று ஒரு கருத்தை உருப்படியா சொல்லி துளைக்கவே மாட்டான். இங்க நேத்து ஒன்று சொல்லுவான், இன்னைக்கு ஒன்று சொல்லுவான். இதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒன்று நீங்க விளங்கறதுக்காக சொல்றேன். வைரமுத்துன்னு ஒரு கவிஞர் இருக்கிறார், இத்தனையோ பாட்டு எழுதுறாரு. அவர் என்ன செய்யறாரு, எப்படி முரண்படுறாரு பாருங்க. ஆட்டுப்பால் குடிக்கிறத பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு, அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் அன்பை வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க, அண்ணா மலனா குடிச்சதெல்லாம் பண்பை வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க அப்படின்னு படிச்சுட்டு போறான். அப்ப என்ன சொல்றான், ஆட்டுப்பால் என்பது சிறந்தது, காந்தியே குடிச்சாரு, அண்ணல் காந்தி குடிச்சது ஆட்டுப்பால், அப்ப ஆட்டுப்பால உயர்த்துறான்னு விளங்குது. இதே வைரமுத்து வேற ஒரு படத்துல அதுக்கு பாட்டு எழுதும் போது என்ன சொல்றாரு, ஆட்டுப்பாலு குடிச்சா அறிவழிஞ்சு போகும் முன்னு, எருமா பால் குடிச்சா ஏப்ப வந்து சேரும் முன்னு, காரா பசு ஓட்டி வாராண்டி தாய்மாமன் படிக்கலாம். இதுல என்ன சொல்றான், ஆட்டுப்பாலு குடிச்சா அறிவு அழிஞ்சு போயிரும், நீ ஆட்டுப்பால புகழ்றியா இகழ்றியா அதை சொல்லு முதல்ல. காந்தியே ஆட்டுப்பால் குடிச்சாருன்னு தூக்குற, ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சு போயிரும் கேவலப்படுத்துற, இதுதான் கவிஞர்களோட பிரச்சனை. விளங்குதா? இஸ்லாம் ஏன் இவங்களுக்கு இடம் கொடுக்கலன்னு சொன்னா
இது மாதிரி நான் சொன்னது சாம்பிள். உட்கார்ந்து வரிகளை எடுத்து பார்த்து பட்டியல் போட்டோம்னு வைங்க, மேட்ட தாங்கள் அவ்வளவு முரண்பாடுகளை நெசிவார்கள் கவிதையில வச்சிருக்கிறாங்க. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுது, இது வந்து சும்மா லைஃபுக்கு ஒத்து வராது. இது என்னைக்காவது வந்து சரியா வரும் நீங்க நினைக்கிறீங்களா? சரியா வராது. அதனாலதான் அதை ஒரு ஓரம் கட்டி இஸ்லாம் வச்சிருக்கு. என்ன ஒன்னே ஒண்ணு, மார்க்கத்திற்கு முரண் இல்லாமல் கருத்து இருந்தால், இறை கற்பித்தல் இல்லாத வரிகள் இருந்தால் ஆபாசங்களிலே படிச்சு தொலைஞ்சிட்டு போ இசை இல்லாமல். ஆனா அது மார்க்கமாக என்னைக்குமே ஆகவே ஆகாதுங்க. கவிதையை ஏற்றிவிட்டால் அதில் என்ன வணக்கம் ஆகாது. அதனாலதான் இஸ்லாம் கவிதையை ஓரம் கட்டி வச்சிருக்கு. இந்த மௌலு என்பது நீங்க என்ன பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அது கவிதை, அது பாடல். பாடல் என்னைக்காவது வணக்கமாகுமா? சொல்ல போனா அந்த அடிப்படை நமக்கு தெரியவும் செய்யும். பாட்டு வணக்கம் இல்லை என்பதற்கு நம்மள்கிட்ட சில பேசிக் தென்படத்தான் செய்யுது. இந்த ரமலான் மாசம் வருதுல்ல, ரமலான் மாசத்துல 27ஆம் கிழமைன்னு ஒரு கிழமை வரும், எல்லா முஸ்லீம்களும் பள்ளியாசலுக்கு போயிடுவான். பாத்துறீங்களா? அன்னை நைட்டு நீங்க பாத்தீங்க, பள்ளியாசல கூட்டம் நிரம்பி வழி நிக்க இடம் இல்ல, தெருவுல பாய போட்டு விரிச்சு ரெண்டு நீ உட்கார்ந்துருப்பாங்க. சார் இவ்வளவு முஸ்லீம்கள் இவ்வளவு எங்கடா போனீங்க? இஸ்லாத்துக்கு அவங்க முகத்தெல்லாம் பாத்தீங்க, இஸ்லாத்துக்கு வேண்டி உசுறு கொடுப்போங்கிற மாதிரி இருக்கும். அன்னை அந்த லைலத்தில் கதை முடிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான், அதோட என்னது பள்ளியாசலுக்கு ஒரு முழுக்கு போட்டுருவான். இப்படி எல்லாம் வர்றாங்கல்ல, அந்த 27ஆம் கிழமை அன்னைக்கு அஜரத்து ஒரு ஸ்பெஷல் துவா ஓதுவார், தமிழ்லேயே ஓதுவார், பெரும்பாலும் அரபியில ஓதுவார்ல. அந்த 27ஆம் கிழமை அன்னைக்கு மட்டும் தமிழ்ல ஓதுவார். பார்த்தா கையை தூக்குவார், யாழ்லா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும். அவருக்கு என்னன்னு விளங்கல், சும்மா அள்ளி குத்து மதிப்பா என்னத்தே சொல்லி துவா கேட்பார். மக்கள் எல்லாம் ஆமீன் ஆமிம்பாங்க. அப்ப தமிழ்லேயே துவா கேட்கிற பழக்கம் இருக்குது. இதே கருத்து ஒரு பாட்டுல விடுங்க, நாகூர் நினைப்பா பாட்டு. வேற பாட்டை விடுங்க, சினிமா பாட்டு தான் வேண்டாம். நாகூர் நினைப்பா படிக்கிற பாட்டுல இந்த கருத்து அப்படியே இருக்கிறது. ஒரு பாட்டு, அருள்மேவும் ஆண்டவனே அன்புடைய காவலனே இருள் நீக்கும் தூயவனே இன இல்லாத அல்லாவே அப்படின்னு வருதுல, அதுல பாத்தீங்கன்னா ஒரு 15-20 வரி வரும், எல்லாம் துவாதான். உன்னுடைய குர்ஆனின் உயர்ப்போதும் நெஞ்சில் வைத்து நன்மையாய் வாழுகின்ற நலம் காட்டு அல்லாஹ்வே ஆமீன். பொம்பளையால் சேர்ந்து சொல்லும் ஆமீன் சொல்லிட்டு இருக்கும். இஸ்லாத்தின் கட்டளைகள் ஏற்று தீனம் செல்லுகின்ற முஸ்லிம் என யாம் வாழும் முறை தருவாய் அல்லாஹ்வே ஆமீன். அப்படி போவோம், ஒரு 20 லைன் படிப்பாரு. என்னைக்காவது பள்ளியாசில அப்படி போட்டு விட்டு படிங்க பார்ப்போம் என்ன சொல்லுவாங்க. 27ஆம் அன்னைக்கு அஜரத்து கடந்து உளறாரு துவா கேட்கறங்கிற பேர்ல போட்டு விட்டு டெலிகாஸ்ட் பண்ண லாகூர் அனிபாவுடைய பாட்டு போட்டு விட்டு ஆமீன் சொல்லுவாங்களா? என்னடா இது, நேற்று வரைக்கும் நல்லதாக இருந்தாங்க நிர்வாகம், என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அப்ப விளங்குது, ஒரு இது ஒரு வணக்கமா இருக்க முடியாது. இப்படி நாகூர் அனிபா வந்து பாட்டு போட்டு விட்டு வா அட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ்ந்திடவே தயை புரிவாய் அல்லாகவே இப்படி போட்டு ஒருத்தர் பள்ளியாசம் செஞ்சான்னா அவ்வளவுதான். அப்ப அந்த அடிப்படை மக்கள்கிட்ட இருக்கு, இது எப்படி வணக்கம்? நாகூர் அனிபா ஒரு கவிதையா இல்ல என்ன, வேற எதுவும் கடவுள் பேர் வருதா? இஸ்லாத்துல தப்பான கருத்துக்கள் கூட இதுல கிடையாது, ஆனா நம்ம அங்கீகரிக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த துவாவே அடிப்படையில் தப்பு. துவா செய்வதற்கு இஸ்லாத்துல ஒரு முறை இருக்கிறது. துவா செய்யும் போது அதில் பணிவு இருக்க வேண்டும், திமிர்த்தனம் இருக்கக்கூடாது. இந்த நீங்க வார்த்தைகளை போட்டா திமிர்த்தனம் வரும். என்ன சொல்றாரு, வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ்ந்திடவே தயை புரிவாய் அல்லாத, வார்த்தை விளையாட்டு தான் இருக்கு. இதுல இறையச்சம்லாம் ஒருத்தனுக்கு ஒண்ணும் வராது. இப்படி ஒருத்தன் துவா கேட்பான், யா எல்லாம் எனக்கு போடு சோறு, என்னைய போட்டாத கூறு அப்படின்னு சொன்னா அவனுக்கு தான் கூறு இல்லைன்னு அர்த்தம். இஸ்லாத்துல இந்த துவா அங்கீகரிக்க மாட்டான். பிரார்த்தனையில வந்து பாத்தீங்கன்னா பணிவு தான் வெளிப்பட வேண்டும். இந்த அடுக்கு மொழி துவாவில் கூடாது இஸ்லாம் சொல்லுது. அப்ப இப்படி கவிதையை வந்து இஸ்லாம் ஓரம் கட்டி மூளையில போட்டு வச்சிருக்குது. இந்த கவிதையை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள், மௌலுது என்று படிக்கிறார்கள். சரி என்ன படிக்கிறாங்கன்னு பாருங்க. ரசூல்லாவுக்கு சலாம் சொல்லுகிறோம். சலாம் எப்படி சொல்றது, ஒரு ஆளை பத்தி எப்படி சலாம் சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும், வஅலைக்கும் ஸலாம், ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லுவோம். இல்ல என்ன செய்யறாங்க, யானவி சலாம் அலைக்கும் ரசூல்லாவுக்கு சலாம் சொல்லு பாட்டு படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்னைக்காவது யாரை பார்த்தா, ஒரு அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க யா அபூபக்கர் சித்திக்கு அப்படின்னு படிச்சாங்களா? நீங்க படிக்கிறீங்களா, அஸ்ஸலாமு அலைக்க ஜைனல் அம்பியாயி அஸ்ஸலாமு அலைக்க அத்துக்கல் அத்கியாயின்னு படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சலாம் சொல்றாங்க. இன்னொன்னு யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் என்று பாட்டு படிக்கிறாங்க.
பாட்டு சலாத்துல உண்டா? அதுல பார்த்து சினிமா பாட்டு வெட்டு வேற. யா நபி ஸல்லல்லாஹு அலைக்கும், யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைக்கும், யா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும், ரோஜா மலரே ராஜகுமார், ஒரு பழைய காலத்து பாட்டு படிக்கிறாங்க. இப்படி ஒரு சலாத்தை பாட்டு போட்டா படிப்பீங்க? ஒரு அஜர்த்து அங்கிருந்து அஜர்த்து தானே படிக்கிறாரு, அங்கிருந்து அஜர்த்து வர்றாரு, நீங்க சலாம் சொல்றீங்க, என்ன படிக்கிறீங்க? அஜரத்து அஸ்ஸலாமு அலைக்கும், மோதி நாரே அஸ்ஸலாமு அலைக்கும், முறைச்சு பாப்பாரு. திமுறை பாத்தீங்களாங்க இவனுக்கு, ஒரு அஜரத்து வரையும் பாட்டு பிடிக்க, அஜரத்து ஆகிய உங்களை பாட்டு பாடி சலாம் சொன்னா கோபம் வருது. அகில உலக தூதர் நபிகள் நாயகத்தை பார்த்து இவங்க பாட்டு பாடி சலாம் சொல்லுவாங்களாம், இது என்ன? இந்த அடிப்படையிலும் இந்த மௌலூது என்பது ஒரு தவறான விஷயமாக போகிறது. பார்த்தா சினிமா பாடல்கள் அவ்வளவு பெரிய அளவுக்கு இன்னைக்கெல்லாம் எத்தனையோ போல அறிஞர்கள் அதை தூக்கி எறிந்து விட்டு இந்த ஏகத்துவத்துக்கு ஓடி வந்து விட்டார்கள். அவங்க ஒரு காலத்தில் இருந்துகிட்டு அவங்க செஞ்ச வேலைகள் இருக்கிறது சாதாரண வேலை கிடையாது. நம்ம ஜமாத்தெல்லாம் பல இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த மௌலூது என்பது ஒரு வணக்கமாக நாங்களே பார்த்ததில்லை, ஓதுறவனுக்கே நம்பிக்கை இல்லைங்க, ஓதுறவன அஜர்த்துமார்களுக்கு, மக்களுக்கு மக்களுக்கு தெரியாம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை யார் சொல்லி காசு பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன, அவங்க ஒரு பக்தி எல்லாம் கிடையாது. ஏன்னா சினிமா பாட்டு எப்படி படிக்கலாம், அதை சொல்லுவாங்க சினிமா பாட்டில் உட்காந்து படிப்பாங்களாம். படிக்கும் போது மௌலூது படிப்பதில் பல வெரைட்டி இருக்கலாம், எல்லா வீட்டிலும் மௌலூது மௌலூது கிடையாது, காசுக்கு தக்கவாறு மௌலூது இருக்கிறது. பத்து ரூபா கொடுத்தா அதுக்கு ஒரு மெட்டு வேக பாட்டு, எத்தனையோ பாட்டு ஸ்பீட் சாங் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வேகமா அடிச்சு விடுறது. நடுத்தரமான காசு கொடுத்தா நடுத்தர பாட்டு, ரொம்ப 1000, 2000, 5000, 10000 கொடுத்தா அதுக்குள்ள என்னது இழுத்து நீட்டி முழங்கி என்ன செய்வாங்களா, அப்படி எல்லாம் படிப்பாங்களா, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா இப்ப வேக பாட்டு இருக்குல்ல, ஒரு வீட்டில் ஒரு 50 ரூபா தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வார்கள், வேகமாக படிக்கக்கூடிய பாட்டு பணி இல்லாத மார்கழியா, வேக பாட்டு மீடியம் மீடியம். சில குடும்பத்தை பார்த்தா பெரிய தொகையை கொடுப்பாங்களாம், அங்க வச்சு இருக்கு இருக்குன்னு இருக்கிறது, பெரிய கஷ்டமான பாட்டு. என்ன செய்யறது, மௌலாய சல்லி வசல் ஒரு பாட்டு இருக்கு, பழைய காலத்து பாட்டு, அங்கம் குறைந்தவனை அப்படி ஓ அப்படிலாம் போகும் அந்த பாட்டு. இது எதுக்கு 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து இந்த இழுவையெல்லாம் வரும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்லாத்தின் மீது பற்று உள்ள ஒருவரால், அல்லாவை அஞ்சக்கூடிய ஒருவரால், அல்லாவுடைய தூதரை மதிக்கக்கூடிய ஒருவரால் இந்த வேலை செய்ய முடியுமாங்க? இப்படி ஒரு ஒரு வணக்கம் என்று நீங்க நினைக்கிறீங்கல்ல, நாங்க நம்பல வேறு, நீங்க அதை நம்புறீங்களே, அதை நீங்களாவது மதித்தீர்களா? சினிமா பாட்டிலே வெட்டெடுத்து படித்தார்கள், நமக்கு படிக்க தெரியுமான்னு கேட்டான், போட்டு அடி அடி அடிச்சோம் ஒவ்வொரு தெருக்கள்லையும், நம்முடைய நம்முடைய உலமாக்கள் போட்டு சொன்னார்கள், அதோடு கப்புச்சுப்புன்னு ஆயிட்டாங்க. நம்ம ஏன் இதை எதிர்க்கிறோமா, இவங்களுக்கு பாட்டு படிக்க தெரியல, உங்களை விட எங்களுக்கு பாட்டு படிக்க தெரியும், மார்க்கம் கூடாதனால விட்டு வச்சிருக்கிறோம். இப்ப இன்னைக்கு எத்தனை போல அஜர்த் மார்கள் ஓதி காசு வாங்குற மாதிரி நான் ஓதுனா காசு தர மாட்டாங்களா? இவங்க பெரிய வித்தை நினைக்கிறீங்களா? ஒரு வார்த்தையை கேட்டு அந்த புரிந்து கொண்டு அந்த வார்த்தைக்கு பதிலாக இதை மாற்றி கொண்டாலும் போதுமானது, இது ஒண்ணு இருக்கிறது. அப்ப இப்படியாக இந்த கவிதைக்கு என்று இஸ்லாத்தில் எந்த அடிப்படையுமே கிடையாதுங்க. இன்னும் ஒண்ணு இருக்கிறது, கவிதையில் உள்ள முக்கிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஏன் இஸ்லாம் அதை அங்கீகரிக்கலன்னு சொன்னா, ஒன்னத்துக்கும் உதவாத உப்புச்சப்பு இல்லாத கருத்துக்களை உயர்த்தி பாடுவான் இஸ்லாம் ஆட்டை, என்னைக்குமே சொல்லாது. தேவையில்லாத கருத்தை போட்டி மனுக்கணக்கிற சொல்ல விளக்கிட்டு இருப்பாங்களா, விளக்க மாட்டாங்க, ஷார்ட்ட சொல்லிட்டு போவாங்க, அதுவும் ஷார்ட்டும் தேவையா தான் இருக்கும். ஒரு தேவையில்லாத விஷயத்தை பத்தி அல்லாஹ் விளக்கிட்டு இருப்பானா, விளக்க மாட்டான், கவிதையில விளக்குவாங்க. பாத்தீங்கன்னா அது ஒரு கருத்தும் இருக்காது. ஒரு பாட்டு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்களேன், புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் உன்னையால முடியாது தம்பிங்கிறான், ஒரு பசுமாடு வளர்க்கறான், புல்லு கொடுத்தா பால் கொடுக்குமா, இது பெரிய தத்துவம் நினைக்கிறேன், புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், அப்புறம் தங்கமும் நிலக்கரிமா கொடுக்கும்,
என்ன இது எவனுக்கு தெரியாதா ஏன்னு கேட்டா அது ஒரு கருத்தம் எல்லாம் தலையாட்டி கொண்டு பார்க்கிறார்கள். அப்ப இஸ்லாத்திலே பாத்தீங்கன்னா இப்படியான எந்த முட்டாள்தனமும் இல்லை. இந்த மௌலிதுகள்ல அவ்வளவு முட்டாள்தனங்கள் இருக்கிறது, குறிப்பாக இணை கற்பிக்கக்கூடிய வரிகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அல்லாஹ் அளவிற்கு உயர்த்தக்கூடிய வார்த்தைகள் அந்த மௌலிதில் இருக்கிறது. பாவத்தை மன்னிப்பது யார்? இணை கற்பித்தலாக மௌலிதை எப்படி வருதுன்னு பாருங்களேன். பாவத்தை மன்னிப்பது யார்? அல்லாஹ் தான் பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ்வை தவிர யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது. இத படிக்கிறாங்க, அந்த கஃபாருல் கத்தாயா, எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிப்பவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். கஃபிரு அன்னி துனூபி, எங்களுடைய பாவங்களை நீங்கள் நன்மையாக மாற்றுங்கள் நபிகள் நாயகமே. அல்லாஹ்வை பார்த்து படிச்சா கூட கவிதை தப்பு, சரி அல்லாஹ்வை பார்த்து படிக்கிறாண்டா சொல்லிட்டு போலாம். என்ன வருகிறது? நபிகள் நாயகத்தை அழைத்து நீங்க தான் பாவத்தை மன்னிச்சு விட்டணும். அல்லாஹ்வுக்கு நிகராக ஒருவன் சாதாரண மனிதனை வைத்தாலும் இணை கற்பித்தல், அல்லாஹ்வுக்கு நிகராக அகில உலக தூதர் நபிகள் நாயகத்தை வைத்தாலும் இணை கற்பித்தல், ரெண்டுக்கு வித்தியாசம் கிடையாது. அவன் பார்வையில் வித்தியாசமா இருக்கலாம், எதுல வித்தியாசம் இல்லை. இறைவனுக்கு நிகராக இவன் இன்னொன்றை கொண்டு வந்து வைத்து விட்டான், அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். இதை இஸ்லாம் பார்க்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் அதுல அடங்கி இருக்கிறது. சரி, இப்படி எல்லாம் தப்பு என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? அதே தௌஹீத் ஜமாத்துல உள்ள அறிஞர்களுக்கு மட்டும் தெரியுது, அவங்களுக்கு அவங்களும் ஓதி படிச்ச ஆளுங்க தானே, அவங்க ஏன் தடுக்க மாட்டாங்க? நீங்க கேட்கலாம், அவங்க ஏன் தடுக்க மாட்டாங்கன்னா அவர்களுக்கு இதை கொண்டு ஆதாயம் இருக்கிறது, நமக்கு ஆதாயம் இல்லை. மௌலிது இல்லை என்று பேசுவதால் நமக்கு என்ன ஆதாயம் சொல்லுங்க பாபா? ஒரு ஆதாயம் கிடையாது. அதனால நயா பைசா நமக்கு கிடைக்க போறது இல்லை, மறுமையில வேணா அல்லாஹ் கூலி கொடுப்பான். ஆனா மௌலிது இருக்கிறது என்று அவர்கள் உண்டாக்கினால் அதிலே அவர்களுக்கு நிறைய பைசா தருகிறது, வயிறு வளர்க்கலாம், அதை கொண்டு காசு பார்க்கலாம். காசு யாருக்காவது கசக்குமா? அப்ப காசுக்கு உண்டானதுதான் மௌலிது. நான் மிகைப்படுத்தி சொல்லலங்க, நாங்கெல்லாம் சிறுபிள்ளையாக இருக்கும் போது சில வீடுகளை மௌலிது ஓதுவாங்க. அப்போது நான் கேள்விப்பட்ட என் நினைவிலே உள்ள சில வரிகள், மௌலிது அரபியில படிப்பாங்க, அது நமக்கு அரபியெல்லாம் தெரியாது, அரபியெல்லாம் புரியாதுங்களே. இடையிடையே சில தமிழ் பாடல்களையும் படிப்பாங்க, சலவாத்து பாட்டுன்னு பேர் அதுக்கு. அந்த சலவாத்து பாட்டை கவனிச்சோம்னா ஓ மாப்பிள்ளை இதுக்கு தான் வர்றாங்கன்னு விளங்குதப்போ. என்ன வருது? ஒரு பாட்டு பாருங்களேன், இது மௌலிதுக்கு இடையில படிக்கின்ற தமிழ் பாட்டு, கவனிச்சீங்கன்னா அந்த அர்த்தம் உங்களுக்கு விளங்கிடும். கந்தமா மௌலுதோதும் லப்பைக்கு கற்கண்டும் மிளகுடனே, காப்பியும் சொந்தமாக தயார் செய்து ஊட்டிடும் பெண்டீர்கள் யாவருக்கும், அந்தமான அல்கௌனுபை தினை ஓதுவோமே, சந்தமான திரேகரே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே. இது ஒரு பாட்டு, என்னன்னு விளங்குதா? காப்பி கேட்கிறான், மௌலு ஓதை காலையில இருந்து கத்தி கிடக்கிறாம மௌலு ஓதிக்கிட்டு இருக்கிறோமே, காப்பி இப்பி தாயாகிய போட்டு குடிச்சு கவனிச்சா என்ன? அதான் சொல்றான், கண்டமா மௌலு ஓது லெப்பைண்ட் அஜரத்து, அஜரத்துக்கு அது சாதா காப்பி இல்ல, கற்கண்டு மிளகு காப்பி. எவ்வளவு எவ்வளவு மோசமான ஆளுகன்னு பாருங்க, கற்கண்டு மிளகு போட்டு என்ன செய்யணும், காப்பியும் தயார் செய்து ஊட்டிடும் பெண்டிர்கள், பெண்டிர்கள் பெண்கள் யாவருக்கும், அந்தமான அல்கவுனு வைத்தினே ஓதுவோம். அல்கவுனு கதலா அல நாவஸ்தனார் யா மௌலிதில் ஹாதிவ தாபல் கரார்னு ஒரு வைத்து வரும். நீங்க எங்களுக்கு காப்பி கொடுத்தா நாங்க உங்களுக்கு அதை ஓதுவோம். என்ன புரியுது? இதிலே இவர்களுக்கு காசு இருக்கிறது, வேற ஒரு பக்தி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எங்களுக்கு ஒரு உஸ்தாத் இருந்தார் மதரசாவில், அவங்க என்ன செய்வாங்களாம், மௌலுது ஓதுறதுக்கு போவாங்களாம். அப்ப இந்த சல்லுபினா பிகுதி மாமின்னு ஒரு மௌலுது இருக்கிறது, சல்லுபினா பிகுதி மாமி ஆலா ஷஃபீல் அனாமி ஹபீபி, அப்படி போவோம் இந்த பாட்டு. இவங்க போகும்போது இங்க உஸ்தாதுக்கு கூட ஒருத்தன் போவானா, ரொம்ப சேட்டக்கார ஆளாம், அவன் என்ன பாடுவானா, எல்லாம் ஒழுங்கா படிச்சுட்டு இருக்கும், எப்படி பாடுவானா, சல்லுபினா மிகுதி மாமி சாயாவை கொண்டு வா மாமின்னு படிக்கிறது. அப்ப விலங்கு இதுல எதுக்குண்டு? எல்லாம் சாயா காப்பி இந்த தலக்கறிக்கும் சோத்துக்கும் இதுக்கு தான், குருமாவுக்கும் கைமாவுக்கும் தான் இந்த வேலை, வேற ஒரு பக்தியும் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களை
இணை கற்பிக்கக்கூடிய அபத்தமான அர்த்தமற்ற அனர்த்தங்களை மௌலிதி என்ற பெயரால் இவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு அது விளங்க மாட்டேங்குது. அது என்னன்னு புரியாம அதை பெரிய ஒரு விமர்சையாக நினைத்துக் கொண்டு, அதை பெரிய நன்மையாக நினைத்துக் கொண்டு அதை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நபி அவர்கள் எதை சொல்லிக் கொடுத்தாங்களோ அது மார்க்கம், தொழுகை மார்க்கம், அதுல சந்தேகம் இல்லை. நோன்பு மார்க்கம், அதுல டவுட் கிடையாது. ஹஜ்ஜி உம்ரா போன்ற வணக்கங்கள், அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நம்ம செஞ்சுட்டு போகலாம். மௌலிதி என்று ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எப்போது இருந்தது, அது எப்போது உண்டானது? ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்டாக்கப்பட்டது. அது எப்படி இஸ்லாத்துல சேரும்? இப்ப நான் ஒரு இன்னைக்கு ரெண்டு அரபி பாட்டை படிச்சுட்டு அதை வச்சா மக்கள் ஏத்துக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மௌலிதை ஓதக்கூடியவர் தெளிவாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார். இந்த மாதிரி மௌலிதுகள் அந்த மக்களிடத்தில் வந்ததற்கு இன்னும் சில காரணங்கள் இருக்குதுங்க. என்ன காரணம் என்றால், அரபி மொழியின் மீது உள்ள அவசியமற்ற பக்தி. அரபி மொழி பக்திக்குரிய மொழியா? இஸ்லாம் எங்க சொல்லி இருக்குது? இன்னா அன்சல்லாஹு குர்ஆனன் அரபியன் அல்லக்கும் தாய்க்கிலூன் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. சூரத்துல யூசுஃப்ல நீங்க படிச்சீங்கன்னா ஸ்டார்டிங்ல இந்த வசனம் வருது. இந்த குர்ஆனை நம்ம உங்களுக்கு ஏன் அரபியில தந்தோம்னா, நீங்க விளங்குறதுக்காக வேண்டி. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச மொழி அரபி மொழி, அதனால அல்லாஹ் அரபியில கொடுத்தான். எத்தனையோ பல இறைத்தூதர்கள் இருந்தார்கள், அவர் அவர் பேசுகிற மொழியில் தான் அல்லாஹ் அவருக்கு வேதத்தை கொடுத்த, ஞானத்தை கொடுத்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஏன் அரபி மொழி? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச மொழி அரபி, அவங்க வாழ்ந்த பகுதி அரபி பகுதி, அவங்களுடைய மதர் தாய்மொழி அரபி என்பதால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு அரபியில கொடுத்தான். இதை தாண்டி அரபு மொழிக்கு என்று எந்த உயர்வும் இல்லை. அதை நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள், லா ஃபத்ல லி அரபியின், ஒரு அரபி மொழி பேசுறவனுக்கு ஒரு அஜமியை விட, அரபு அல்லாத மற்ற பாஷை பேசுறவனை விட எந்த உயர்வும் இல்லை. இந்த வார்த்தையை கவனித்தீர்களா? அரபி மொழி, அரபி மொழி பேசுறான்றக்காக வேண்டி அவனுக்கு எந்த உயர்வும் கிடையாது. ஒரு மொழியால் எந்த சிறப்பும் நீங்க அடைய முடியாது. இப்ப நீங்க பார்க்கலாம், தமிழர்கள் நாங்களா பெருமை, என்ன தமிழர்கள் என்ன பெருமை? நம்ம பேசுற மொழி தமக்கு தெரிஞ்ச மொழி தமிழா பேசிட்டு போகலாம், நமக்கு தெரிஞ்ச இலக்கணங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அதை கொஞ்சம் பரப்புறதுக்கு முயற்சிக்கலாம், அதில் நம்ம தப்பு சொல்ல வரல. என்னமோ தமிழ் மொழி பேசுறது தான் என்னமோ அது உயர்வா பார்க்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. தண்ணி இருக்குது, தண்ணின்னா தமிழ், வாட்டர்னா இங்கிலீஷ், பானின்னா ஹிந்தி, மாவுன்னா அரபி, வேற என்ன இது என்ன இருக்குது? இது இதில் இது இந்த தண்ணீர் சொன்னா வாட்டர் சொன்னா இப்போ என்ன ஆகி போச்சு? அப்ப மொழி வெறி என்பதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. ஒரு மொழிக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. முஸ்லிம்கள் சொல்லுவார்கள் பல பேருக்கு, அரபி மொழி சொர்க்கத்து பாசையம், சொர்க்கத்து விசாரணை எல்லாம் இருக்குன்னு குர்ஆன்ல இருக்குல்ல, அது எப்படி சொல்றாங்க? அது அரபியில தான் அல்லாஹ் கேட்பான் எங்க இருக்கிறது, எங்க நபி எல்லாம் சொன்னார்கள் சொர்க்கத்து பாசை அரபி என்பது எங்க இருக்கிறது? அப்ப அப்படி எல்லாம் ஒரு ஒரு மோசமான நிலை இருக்கிறது. இதை புரிஞ்சு கொள்றது சொல்றேன், எல்லா மொழியிலும் கெட்ட வார்த்தை இருக்குல்ல, அரபி மொழியிலும் கெட்ட வார்த்தை உண்டு. ஒரு பேப்பரை எடுத்து அரபி மொழியில ஒரு 10 கெட்ட வார்த்தை எழுதி அப்படி போட்டு பார்த்துட்டு செக்அப் பண்ண தெரியும். யாராவது வந்து எடுத்து பார்த்தா அரபி மொழி புச்சு புச்சு புச்சுமாகும், எழுதிக்கிறதா கெட்ட வார்த்தை தெரியாது. ஏன்னா அரபி மொழினாலே என்னமோ நினைக்கிறது. இப்படி ஒரு இதுவும் ஒரு காரணம். இந்த மாதிரி அரபி மொழியில இந்த மௌலிதி இருப்பவர் தமிழ் மொழியில இருந்தனால முக்கியத்துவம் இல்லாம கூட போயிருந்திருக்கோம், அரபி மொழியில இருக்கிறதுனால கூடுதலாக ஒரு முக்கியத்துவம். இப்ப நான் ஒன்னு அரபியில படிக்கிற அந்த புரியதற்காக வேண்டி, ஹிமாருன் 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 ஹிமார் ஹின்சீருன் 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 ஹின்சீர் ஜாமூசுன் 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 ஜாமூஸ். என்னமோ அரபி பெரிய அஜர்த்தமா மௌலுது தான் ஓதுறாரு அப்படின்னு தலையில முக்காட போட்டுக்கலாம் உட்காந்துருப்பாங்க சில பேர். இந்த மாதிரி படிச்சு காமிச்சோம்னா, ஹிமார்னா கழுத, ஹிஞ்சிர்னா பன்றி, ஜாமூஸ்னா எரும மாடு. இதுதான் நான் படிச்சேன் இப்ப. ஆனா என்னது, இதை படிக்கும் போது கேட்பதற்கு நல்லா இருக்கிறது, ஒரு ஒரு வரி அரபியில பார்த்த உடனே அப்படி பக்தி நினைக்கிறது. அப்ப இந்த மாதிரி சில வீக்னஸ்கள் மக்களிடத்தில் இருந்தது. இதை பயன்படுத்தி கொண்டு அவங்க கைத்தேர்க்க அப்புறம் இறக்கிட்டாங்க. அப்ப முதலில் நாம தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த மௌலிதிற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை ஒருத்தர் செஞ்சார்னா அவர் அல்லாவிற்கு தெளிவாக இணை கற்பிக்கிறார். புரிஞ்சுக்கிறோம். மௌலிதை பத்தி நிறைய சொல்லிட்டு போகலாம்.
அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு, ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. முக்கிய அடிப்படையாக நீங்க பாத்தீங்கன்னா தர்கா வழிபாடு. தர்கா வழிபாடு என்றால் என்னன்னா, தெரியும் நமக்கு தெரியும், ஒருத்தர் மோத்தா போயிட்டாரு, அடக்கம் பண்ணி கபரு கட்டி தர்கா கட்டி லைட்டை போட்டு விளக்க வச்சு எண்ணெயை ஊத்தி ஒரு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவட்ட போய் அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கிறது. இந்த வழிபாடு இஸ்லாத்தில் உண்டா? நபிகள் நாயகம் இதை சொல்லிட்டு போனாங்களா? நபிகள் நாயகம் காலத்து தர்காக்கள் இருந்ததா? ரசூலுல்லாஹி அவர்கள் தங்களுக்கு முன்னால் மரணித்த இப்ராஹிம் நபி, ஈசா நபி, மூசா நபி, இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி போன்றவர்களுக்கு தர்காவை கட்ட சொன்னாங்களா? இல்லை, இருந்த தர்காக்களை இடிக்க சொன்னார்கள். நபி செஞ்சது என்னங்க? இறைவனை விட்டு விட்டு இந்த சமாதி வழிபாடு இருக்கிறதே, மிகப்பெரிய பிரச்சனை அது. ஒரு ஏகத்துவவாதிக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு உள்ள பெரிய பிரச்சனை அது. சமாதியிலே போய் வழிபடுவது, படைத்த இறைவனை விட்டு விட்டு செத்து போன ஆட்கிட்ட உட்கார்ந்து ஒருத்தன் கேட்கிறான் பாருங்க, இதை விட ஒரு மோசமான காரியம் இருக்க முடியாது. இதை நபி அவர்களே சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஹபஷா என்கின்ற நாட்டில் உள்ள இறை ஆலயங்கள் என்ற பெயர்ல நல்லடியார்களுக்கு கபர் கட்டி வச்சிருந்தாங்க. அதை பத்தி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நபி அழகா சொன்னாங்க, இதா மாத்த ரஜுலு சாலி, அவர்களே ஒரு நல்லவர் இறந்து விட்டால் பனவு அலா கபுரிகி மஜ்ஜிதா, அவருடைய கபரின் மீது ஒரு வழிபாட்டு தலத்தை உண்டாக்குகிறார்கள். அங்கு சவ்வலா சுவரிகி, அவருடைய ஓவியத்தை வரைஞ்சாங்க. உலாயிக்க ஷிராருல் கல்கு இந்தல்லாஹி யௌமுல் கியாமா, இவர்கள் தான் மறுமையிலே அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களிலேயே கெட்டுப்போனவர்கள், கேடுகட்டவர்கள். சொல்லி காட்டுறாங்க. இப்படி நல்லடியாருக்கு இந்த வேலையை செஞ்சா கூட அவர் யாரு? அல்லாஹ்வுடைய படைப்பிலே மட்டம், அல்லாஹ்வுடைய படைப்பிலே மட்டம். புரியுதா இல்லையா? பன்றியை விட, எருமையை விட, கழுதையை விட, குரங்கை விட, எல்லாத்தையும் விட, எல்லாத்தையும் விட அவர்கள் கேடுகட்டவர்கள். யார்? அல்லாஹ்வுக்கு நிகராக ஒன்றை கொண்டு வரக்கூடியவர்கள். இதை நாம் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். லானல்லாஹுல் யஹூத் வன் நசாரா, யூதர்களையும் நசராணிகளையும் அல்லாஹ் நாசமாக்கட்டுமாக. இத்தகது குபூர் அம்பியாகி மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக்கினார்கள். இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கிறீங்களா? ரசூல்ல யாரை சபிச்சாங்க? தங்கள் நபிமார்களுடைய கபர்களை யார் வணங்கினார்களோ அவர்களை நபி சபித்தார்கள். இன்னைக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் போய் செய்யக்கூடாது, தர்காவுக்கு போக கூடாதுன்னா நல்லடியார்கள்ங்க அப்படிம்பாங்க. முதலிலே இவர்கள் நல்லடியார் என்பதற்கு என்ன ஆதாரம் அதை கேளுங்க முதல்ல. இன்னைக்கு உள்ள தமிழகத்தில் உள்ள உலகத்து தர்காக்கள், உலகத்தில் உள்ள தர்கா வேண்டாம் எடுங்க, அவர்கள் நல்லடியார்கள் என்று எங்கே சான்று இருக்கிறது? இந்த உங்க ஊர்ல செய்யாத அழி ஒளிவில்லாவா சொன்னாங்க அவர் பேரு, அவர் நல்லடியார். எங்கே ப்ரூஃப் எங்க இருக்கிறது? அஜ்மீர் ஹாஜா, அவர் இந்தியன் ஃபேமஸ், அவர் நல்லடியார் அவுளியா, எங்கே ப்ரூஃப் இருக்கிறது? நாகூர்ல உள்ள சாகுல மீது நாயகம் அப்படிங்கிறாங்களே, அவரு யமன மலக்குள் முகத்தை விரட்டடிப்பாரு அப்படிலாம் சொல்றாங்க வரலாறுல, அவர் நல்லவர், எங்கே ஆதாரம் இருக்கிறது? ஏர்வாடு இருக்கக்கூடிய இப்ராஹிம் டாக்டர், மருத்துவர், வைத்தியம் பார்ப்பார் அவர், வைத்தியங்களுக்கு எல்லாம் மென்டல் டாக்டர், அவர் சைக்கார்டிஸ்ட், அவர் நல்லடியார், எங்கே இருக்கிறது? முத்துப்பேட்டில் உள்ள ஷேக் தாவது, அவரும் மருத்துவர், ஆனா அவர் அறுவை சிகிச்சை நிபுணர், எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் சர்ஜரிங்கிறாங்கல்ல, அது பண்ணிட்டு போயிருவார், தூங்கும் போது கடவுள் வந்து பண்ணிட்டு போவாராம். நல்லடியாருங்கிறீங்களே, எங்கே அதுக்கு ஆதாரம் இருக்கிறது? ப்ரூஃப் கிடையாது. ஏன்னு சொன்னா, ஒரு மனிதனை பொறுத்தவரை அவன் உள்ளத்தை நம்ம அறிய முடியாது. எந்த மனிதனையாவது பார்த்து நல்ல முடிவுக்கு நீங்க வர முடியுமா? நடிக்கலாம், பள்ளியாசல்ல கிடப்பான், தொழுதுகிட்டே இருப்பான், ஒம்புச்சுக்கிட்டே இருப்பான், அப்படி கூட இருப்பான். கல்பிலே என்ன கிடக்குது நமக்கு தெரியுமா? தெரியுமாங்க? தெரியாது. நிறைய உதாரணங்கள் இங்க பார்க்கலாம். சாமியார்கள் சொல்லி நிறைய பேர் என்ன செய்யறாங்க, மக்கள் போய் அவன் நல்லவன் அவன் சொல்லி கடைசியில் போய் காலவே விழுந்துட்டு கிடப்பாங்க. அவன் எது வரைக்கும் நல்லவன? மாற்று வரைக்கும் நல்லவன். நித்யானந்தன் ஒருத்தர் கொண்டே பிடிச்சாங்கல்ல, அவர் யாரு? அவர் தான் எங்கள் குரு, அவர் தான் எங்களுடைய அவதார புருஷன். கடைசியில் பார்த்தா அவன் பல பொண்ணுங்களுக்கு புருஷன் நடந்திருக்கிறான். அவன் காலையில் மாற்று வரைக்கும் நித்யானந்தன் நல்லவன் தான். இந்த பிரேமானந்தான் ஒருத்தர் தான் திருச்சியில, அவன் என்ன, அவனும் இந்த பாலியல் சம்பந்தமாக மாட்டினால் தான்,
இப்படியாக இவங்க எல்லாம் மாற்ற வரைக்கும் மக்களால் மதிக்கப்பட்டவர்கள், மாற்றின பிறகு அவன் யாருன்னு விளங்கி போயிருச்சு. இப்படி உள்ளத்திலே என்ன இருக்கு நமக்கு தெரியாது, கல்புல உள்ளதை நம்ம அறிய முடியாது. அல்லாஹ்வுக்கு தெரியும், ரசூல்லாவுக்கு கூட தெரியாது. இதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அப்ப நல்லடியார் சொல்றாங்களே அதற்கு என்ன ஆதாரம்? எந்த ஆதாரமும் கிடையாது. அப்ப அதுலேயே தர்காக்கள் க்ளோஸ் ஆகுது. சரி, மக்கள் அவுளியாக்கள் வச்சிருக்கிறாங்கல்ல, அதுல நல்லடியார்களா இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத விட்டுருங்க. இவங்க உண்டாக்கி வைத்திருக்கிற அவுளியாக்கள் வெளிப்படைக்காவது நல்லவங்களா இருந்தாங்களா? எல்லா பேரும் அப்படி நீங்க எடுத்து பார்த்தா வெளிப்படையில நிக்க மாட்டேங்குது. இப்ப இங்க இந்த கேரளாவில் ஒரு தர்கா இருக்கிறது, பிடி மஸ்தான் அவுளியா பேரை பாத்தீங்களா, பிடி மஸ்தான். இப்படி ஒரு அவுளியாவா? என்ன ஒரு ரவுடிக்கு வைக்கிறாங்க பேரு, பான்பராக் ரவிங்கலாம். சரி, தொலைஞ்சு போனா ரவுடிக்கு ஓகே, அடமொழி கெட்ட அடமொழி இருக்கட்டும். அவுளியாவுக்கு இப்படியா? பிடி மஸ்தான், சாராய கடை சம்சு, கஞ்சா காதர், இப்படி இல்லாம அவுளியா. கஞ்சா கருப்புக்கு ஓகே, கஞ்சா காதர் செல்ல இஸ்லாம் அவுளியாட ஏதுக்கிற முடியாது. ஆனா என்னது பிடி மஸ்தான் அவுளியான்னு, அது என்னது அட்டாச்சு தர்கா, அட்டாச்சு கக்குசுலாம் வச்சிருக்கிற மாதிரி. என்னது அது பீமாப்பள்ளின்னு ஒரு தர்கா இருக்கிறது, அதோட ஒட்டிக்கிட்டு உள்ள ஒரு தர்கா. இவர் இவர் யாரா? நம்ம நம்ம காலத்திலே வாழ்ந்தவர், கொஞ்சம் முன்னாடிதான் மௌத்தா போனார். அங்க போய் மக்கள் பார்க்க மனநிலை பாதிக்கப்பட்ட ஆளு, பீடி வாயம் கொடுத்துட்டு வருவாங்க. அவர் மௌத்தா போன பீடி மஸ்தான், அவருக்கு காணிக்க என்ன பீடிய கொண்டே உண்டியில போறதுதான் காணிக்கை. இப்ப அவுளியாக்கள் லட்சணத்தை பாத்தீங்களா? இந்த இன்னொரு ஊர்ல கூட சொன்னாங்க, சக்கர பாபா அவுளியான்னு ஒருத்தர் இருக்காரு, சக்கர பாபா அவுளியா. அவருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு? வரலாறு கேட்டு நமக்கு ஆச்சரியமா இருக்குது, இப்படிமா ஒரு வரலாறு இருக்கும்னு சொல்லி. அவர் அவர் வந்து இருந்துட்டு இருந்தாரு, அவர் அவுளியான்னு ஒருத்தருக்கு தெரியாதான். அப்போ ஒரு சில பேர் இளைஞர்கள் ஒரு மூட்டை நிறைய சீனி இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு வந்தாங்களாம். அவுளி அனுப்பாட்டி என்ன மூட்டை இல்லைன்னு கேட்டாராம். அவங்களுக்கு கோவம் வந்துருச்சான். இந்த முடிக்கணும்னு வார்த்தை சொல்லுவோம்ல, இந்த மயிருன்னு சொல்லுவோம், தப்பா நீ வரலாறு அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. சரி, அதனாலதான் சொல்ல வேண்டியிருக்கிறது, மயிருன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப இந்த என்னன்னு கேட்ட உடனே அவங்களுக்கு கோவம் வந்துருது, மயிரு போய் வீட்டில் போய் மூட்டையை பிரிச்சு பார்த்தா உண்மையிலே எல்லாம் முடியா இருக்குதான். மாயிட் வந்தது சீனி. இப்ப அவுளியாவை கோவத்துக்குள்ளாக்கிட்டாங்களா இல்லையா? வீட்டில் போய் பிரிச்சு பார்த்தா உண்மையிலே முடியாது. அங்க இருந்து ஓடி வந்தாங்க அவுளியாவே தெரியாம சொல்லி விட்டவங்க. இது வரலாறு. இவருக்கு என்ன யோசிக்கிறாங்க, சக்கர பாவம் பேரை மாத்தி வைக்கணும் முதல்ல. இவர் என்னவா மாத்த, அந்த பேர் தான் வைக்கணும். சக்கரவா உடைய கிருபையினால என்னவா மாத்தினாரு, அதான் மாத்தினாரு. அப்படி அந்த பேரை தான் வைக்
அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இப்படி என்னது, அவுளியாமா? அப்ப அவுளியாக்கள் என்பதற்கு எந்த விதமான குவாலிபிகேஷனுமே இல்லைங்க. ஒரு காலத்தில் அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இருந்தாங்க, அரசியலுக்கு படிப்பு தேவையில்லை, என்ன அறிவு தேவையில்லை, பேச்சு திறமை தேவையில்லை. என்னது, சும்மா பாலிடிக்ஸ் பண்ண தெரிஞ்சு பாலிடிக்ஸ் பண்றதுனே பேரதுக்கு அதெல்லாம் இருந்துக்கலாம் அப்படின்னு வச்சிருந்தாங்களே இல்லையா. இப்ப அவுளியாக்கள் பீட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. யார் அவுளியாக்கள் என்று பார்த்தா, அவுளியாக்களுக்கு என்று எந்த விதமான தராதரமுமே இல்லை. பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு மட்ட கேவலப்பட்டவங்க எல்லாம் அவுளியா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், இந்தியாவில நீங்க பார்க்கலாம். என்னது, அவங்க செஞ்சிருக்கிற வேலைகள் அப்ப நொண்டி நொசுக்காங்க எல்லாம் அவுளியா. இன்னென்ன வார்த்தை, இன்னென்ன குவாலிபிகேஷன் கிடையாது, உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப பாத்தீங்கன்னா அது நமக்கு புரியுது. நல்லடியார்கள் சொன்னாங்களே, வெளிப்படிக்கு நல்லடியார்களை, வெளிப்படையாக நல்லடியார்களை கூட இவங்க தேர்ந்தெடுக்கல. கண்ணில பட்டதெல்லாம் இவர்களுக்கு அவுளியாக்களாகத்தான் போனது. இப்ப தமிழ்நாட்டில் ரெண்டு அவுளியாக்கள் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒன்னு நாகூர்ல உள்ள இசை முரசு, நாகூர் இஎம் ஹனிஃபா, இன்னும் ஒரு 75-50 வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன், அது ஒரு பெரிய தர்காவாயிரும். ஆல்ரெடி இப்ப கொஞ்சம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்னு யாரு, அணுகுண்ட அவுளியா அப்துல் கலாம் ஏபிஜே, அங்க ராமேஸ்வரத்தில் அது ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா வந்தவன் போனவன் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவுளியாக்கள் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது இப்படி ஒரு வழிபாடு இஸ்லாத்துல உண்டா, யோசிச்சு பாருங்க. சரி, அவுளியாக்கள் சொல்லும் போது ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தா முஹைத்தின் அப்துல் காதர் ஜீலானி தான். அவர் மாதிரி ஒரு அவுளியா யாருமே கிடையாது. ஏன்னா அவர் பயங்கரமான ஆளு, அவரை பத்தி கூட சொல்லுவாங்க, அவர் வரலாறு சொல்லுவாங்க. கது குல் தபில் இது நீமின் மௌலா கமுஅதமிரா கதமி அலா ரகவாத் அப்படின்னு படிப்பாங்க. கதமி அலா ரகவாத்தில் அவுளியான்னு சொன்னாராம்.
அதாவது இந்த முஹைத்தீன் சொன்னாரா, உலகத்தில் உள்ள எந்த அவுளியாவா இருந்தாலும் சரி எல்லா பேரும் என் காலுக்கு கீழே தான் இருக்கும். கடமையின் சொல்லி நடத்தும் என் காலுக்கு கீழே தான். அலா ரகபாத்தில் அவுளியா, எல்லா அவுளியாக்களுடைய பிடரியும் இருக்கிறது. தூக்கி போட்டு சங்கல மிதிக்கிறார். என்ன அவுளியா, என் காலுக்கில வாடாங்கிறார். இங்க உள்ள செய்யது அலியா இருக்கட்டும், அல்லது காரைக்கால உள்ள அவரா இருக்கட்டும், திருச்சியில உள்ள நத்தர் பாபாவா யாரா இருந்தாலும் சரி, எல்லாம் என்னது அவருடைய காலுக்கு கீழே. அவர் தான் என்னது மிகப்பெரிய மகான், உலகத்து அவுளியாக்களுடைய அவர் தான் தலைவர், இன்டர்நேஷனல் லீடர் ஆஃப் அவுளியா. யாருன்னு கேட்டா முஹைத்தீன் அப்துல் காதர் ஜிலானி. அவரை இந்த மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு பாருங்க. சாதாரண பார்வை கிடையாதுங்க. இணையகரிப்பித்தல் எப்படி கொண்டு போகுது சொல்ல வருகிறோம். அல்லாவை விட்டு விட்டு இன்ன ஒன்றை நாடி சென்று விட்டால் அவனது நிலை என்னவாகும் என்பதற்கு இது ஒரு நீங்க புரிந்து கொள்ளலாம். முஹைத்தீன் அப்துல் காதர் ஜிலானி இருக்கிறார்ல, இவரை மக்கள் எப்படி பாக்குறாங்க, தன்னுடைய தாய் தகப்பனை விட வசத்தியா, அதை கூட விடுங்க, நபி தோழர்களை விட வசத்தியா, சரி அது இருக்கட்டும், நபிகள் நாயகத்தை விட வசத்தியா, அதையும் தாண்டி படைத்த இறைவனை விட வசத்தியா நினைக்கிறார்கள். நான் இதை கற்பனையாக சொல்லவில்லை, அதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. தமிழகத்தில் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பத்தில் செய்யும் போது நம்முடைய மூத்த அறிஞர்கள் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு அறைகூல் வருது. அறைகூல்னா சவால். என்ன சவால், நாங்கள் வலிமார்கள்ட்ட போய் கேட்கலாங்கிறோம், ஆனா நீங்க வலிமார்கள்ட்ட போய் கேட்க கூடாதுங்கிறீங்க, ஒரு சவால். ரெண்டு பேரும் ஒரு உயர்ந்த மொட்டமா ஒரு உயர்ந்த கட்டிடத்துக்கு போவோம். யாரா காப்பாத்தின்னு நீ குதி, யா முகைத்தீனே காப்பாத்தின்னு நான் குதிக்கிறேன், யாரு பொழைக்கிறா யாரு சாகிறான்னு பாப்போமா அப்படின்னு கேட்கலாம். அந்த வார்த்தை உங்களுக்கு விளங்குதா? யால் அப்ப என்ன அவங்க கான்செப்ட் என்னன்னா, யாரெல்லாம் காப்பாத்து என்று குதித்த நம்முடைய தௌஜமாத்து அறிஞர் இறந்துருவாரு, முகைத்தீனே காப்பாத்துங்க என்று குதிச்சு அவர் பொழைச்சிருவாராம். அப்ப அல்லா தோக்குறான், முகைத்தீன் ஜெயிக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஒரு அவுளியாவுக்கும் இன்னொரு அவுளியாவுக்கும் போட்டி இல்லைங்க, கவனிக்கணும். அஜ்மீர் ராஜாவுக்கும் முஹைத்தீனுக்கும் போட்டி இல்ல, நாகூர்ல உள்ளவருக்கும் முஹைத்தீனுக்கும் போட்டி இல்ல, அல்லாவுக்கும் முஹைத்தீனுக்கும் போட்டி. அதுல முஹைத்தீன் ஜெயிப்பாரு, அல்லாவே காப்பாத்தி என்று குதிக்கக்கூடிய நீங்க தோத்துருவீங்கன்னு அவனுக்கு அதுக்கு அர்த்தம். அவ இந்த வழிபாடு எப்படி போயிடுச்சு பாத்தீங்களா, இணைய கற்பித்தலையிலும் தாண்டி போயிடுச்சுங்க. அல்லாவை தாண்டி ஒரு உயர்வு இருக்கிறது, அல்லாவை தாண்டி ஒரு ஆற்றல் இருக்குன்னா அது மஹ்பூபே சுபஹானி. யாருக்கு இருக்கிறது? முகித்தினுக்கு தான் இருக்கிறது. மக்கள் நம்புகிறார்கள். அப்ப எப்படி நம்புறாங்கன்னு சொன்னா, அல்லாவிற்கு மேலே நம்புகிற பார்வை வருகிறது. சொல்லுவார்கள் அவருடைய ஆற்றல்களை சொல்லுவார்கள். முஹைத்தீன் அப்துல் காதர் ஜிலானியை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு கவிதையா படிக்கிறாங்க, மௌலூதுல படிக்கிறாங்க. அப்படின்னு படிப்பாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? யார் ஒருவன் இருட்டுக்குள்ள போயிடணும், வெளிச்சத்துக்கெல்லாம் அவுளியாக்கள் வரவே மாட்டாங்க. இந்த மாதிரி போக்கஸ் சைட்ல போட்டு அவுளியாக்கள் வரமாட்டாங்க. அவுளியாக்கள் எங்க வருவாங்களா? இருட்டுக்கு போயிடணும், தனியா போயிடணும், தூக்கத்தை களையணும். களைஞ்சு ஆயிரம் முறை அப்துல் காதர் ஜிலானிய வாங்க வாங்கன்னு எவன் கூப்பிடுறானோ, நான் அங்கு விரைந்து அந்த சபைக்கு வருவேன், வந்து அவருக்கு நான் பதிலளிப்பேன் அப்படின்னு படிக்கிறாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க இவர்கள், எப்படி சிறுக்கு ஆகுது தெரியுமா? இந்த இணைய கற்பித்தன்னு சொல்றமே அது எப்படி ஆகுது உங்களுக்கு கேட்கிறேன் பாருங்க. இப்ப நம்ம நான் இங்க இருந்து பேசினா உங்களுக்கு கேட்குது, இந்த மைக்கை கட் பண்ணிட்டா உங்களுக்கு கேட்காது. இயற்கையாக இந்த சாதனங்கள் இல்லாமல் நான் இங்க இருந்து பேசினா இந்த முன் வரிசையில் ரெண்டு பேருக்கு கேட்கலாம், அந்த கடைசி உள்ளவங்களுக்கு கேட்காது. இதுதான் இயற்கை. வாழும் போதே இதுதான் இயற்கை. மௌத்தா போயிட்டா அதுவும் கேட்காது. மௌத்தா போனவன் காதுல போய் ஏழு எட்டு ஹாரனை கட்டி வச்சாலும் அவனுக்கு காது கேட்காது. இது யதார்த்தம். ஆனா அவங்க எப்படி நம்புறான், ஆனா அல்லாஹ் எங்க இருந்தாலும் கேட்கும். அல்லாவுடைய ஆற்றல் என்ன, அவன் ஏழு வானங்களுக்கு மேல அவன் அரிசியிலே இருக்கிறான். அர் ரஹ்மான் அல்லது அரிசிஸ்தவா,
அவன் அரிசியின் மீது அமர்ந்திருக்கிறான், பயங்கரமான தொலைவு, ஆனாலும் அல்லாஹ் இதை கேட்பான். இது இறைவனின் ஆற்றல். நமக்கு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்தா கேட்கும், அதுக்கு மேல போன கேட்காது. இது மனுஷ ஆற்றல். எங்கே சிறுக்கு வருது தெரியுமா? இந்த பாட்டை நீங்க கவனிங்க. யார் ஒருவன் ஆயிரம் முறை அழைப்பானோ அதற்கு மொய்தீன் அப்துல் காதிரி பதில் சொல்லுவாரு. சரி, அவர் கபூர் எங்க இருக்குது? அவர் அடக்கம் பண்ணிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து கேட்டாலாவது ஒரு லாஜிக் இருக்கு. அது கேட்காது உண்மையில. சரி, ஒரு என்னமோ சொல்றாங்கன்னு போலாம். அவர் ஈராக்கில் அடங்கியிருக்கிறார், பகுதாத். அவர் வாழ்ந்த இடம் எது? பகுதாதில் வாழும் ஞானி முஹித்தின் பாட்டு பிடிக்கிற நாகூர் நினைப்பா. பகுதாது ஈராக்கில் இருக்கிறது. அப்ப இங்க பெரிய குத்தூர்ல இருந்து யா முஹித்தீனே என்று அழைத்தால், இத்தனை ஆயிரம் மைல் தாண்டி உள்ள பகுதாதுல அடங்கியிருக்கிற அந்த மைதி நாண்டவருக்கு கேட்கும். அப்ப என்ன, இதுதான் இணைய கற்பித்தல். அவர் வாழும் போதே அவருக்கு அவ்வளவு தூரம் கேட்காது, செத்த பிறகு எப்படி இவ்வளவு தூரம் கேட்கும்? இது அல்லாஹ்வுடைய ஆற்றலை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறோம் அர்த்தம். இன்னொன்னு பாருங்களேன், அப்துல் காதிர் ஜிலானிக்கு என்ன மொழி தெரியும்? அவர் வாழ்ந்த பகுதி அரபு பகுதி, அரபு மொழி தெரியும். அரபு மொழியை தாண்டி அந்த சுத்து வட்டாரத்தில் ஒன்னு ரெண்டு மொழிகள் பாஷைகள் தெரிந்திருக்கலாம். தமிழ் தெரிய வாய்ப்பே கிடையாது. வாழும் போதே அவருக்கு தமிழ் தெரியாது. செத்து அடக்கம் பண்ண பிறகு இவன் இங்கே இருந்து தமிழ்ல கேட்கிறான், மொழி தமிழ் என்னை காப்பாத்துக்கன்னு கேட்கிறான். அப்ப என்ன நினைச்சு கேட்கிறாங்க? அவுளியாக்களுக்கு எல்லா பாஷையும் தெரியும். எப்படி தெரியும்? வாழும் போது படிச்சிருந்தாலாவது சரி தெரியுமான் அப்படின்னு பார்க்கலாம். வாழும் போது கூட அவருக்கு அந்த பாஷை தெரியாது. அப்ப இறந்த பிறகு எப்படி தெரியும்? இது அல்லாஹ்வுடைய ஆற்றல். அல்லாஹ்வுக்கு எல்லா பாஷையும் தெரியும். அவனுக்கு தெரியாத ஒரு பாஷை கிடையாது. பாஷை வேண்டாம், ஒருவன் உள்ளத்திலே நினைத்தாலும் அதை அல்லாஹ் அறிகிறான். இதை இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, குல்லின் துஃபூ மா ஃபி சுதூரிக்கும் அவ் துபுதூஹு யஅலமுஹுல்லாஹ். உங்கள் உள்ளத்திலே ஒன்றை மறைத்தாலும் வெளிப்படுத்தினாலும் இரண்டையுமே அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹ் என்பவன் யார்? இன்னல்லாஹ அலீமும் பிஸாத்தி சுதூர். மனித உள்ளங்களிலே மண்டி கிடப்பவற்றை அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கு. வெளியே சொல்லலங்க. இப்ப நான் நினைச்சதை நினைக்கிறேன், உங்கள்கிட்ட சொன்னா உங்களுக்கு தெரியும். நான் நினைச்சதை யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியும். என்னை தவிர வேற எவனுக்கும் தெரியாது, ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும். இஸ்லாம் சொல்லு. அப்ப இந்த ஆற்றலை யாரு கொடுக்கறாங்க? முஹித்தீன் அப்துல் காதிரி தான் இணை கற்பித்தல் என்பது. அல்லாஹ்வுக்கு உள்ள ஆற்றலை இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது. அப்படி கொடுத்தா வருவாராம். எப்படி வருவார்? எங்க இருபிச்சு காட்டுக்கேளுங்க, வரமாட்டாங்க. இந்த அவுளியாக்கள் பெயரால் இந்த கதைகள் யாரெல்லாம் சொல்றாங்களோ இவர்கள்ட்ட நீங்க அதை கேட்கக்கூடிய முறை என்னன்னு சொன்னா, அவங்கள்ட்ட உள்ளது அசத்தியம் என்பதற்கு அடையாளம் என்ன? அவர்கள் எந்த விதமான சோதனைக்கும் உட்பட மாட்டார்கள். அப்துல் காலேஜ் ராணி வர்றாரா? போ, தனியா போ, லைட் அமர்த்திடுவோம், கேமராவை மாட்டிடுவோம், நைட் மோடு கேமரா இன்னைக்கு வந்திருக்கிறது. அப்படின்னா என்னது, லைட் இல்லாட்டி கூட படம் பிடிக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டா காட்டும், கலர் தெரியாது. அப்படி ஒரு கேமரா இருக்கிறது, கேமரா பிக்ஸ் பண்ணி வரட்டுமே அவளையே பார்க்கலாம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டாங்க. அப்ப எது அசத்தியம் என்பதுக்கு என்ன அடையாளம்? அவர்கள் சோதனைக்கு உள்ளாக மாட்டார்கள். அது சோதனைக்கு வராட்டி அது அசத்தியம். நீங்க புரிந்து கொள்ளலாம். ஒரு உதாரணம் சொல்றேன். பூரியாம்பாத்தியான்னு ஓதுவாங்க. அது ஓதுனா பணக்காரர் ஆகிடலாம். ஜாபர் சாதிக்கு பேர்ல ஓதுறது கிஸ்ஸாம்பாத்தியான்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அதை ஓதுறவங்க எல்லாம் ஏழையா தான் போனாங்க. ஒருத்தர் மணக்காரனும் காசு இருக்கிற காசும் பாத்தியா ஓதி ஓதி பூரி சுட்டு பாயசம் காய்ச்சி பூராம் பாலா போயிடுச்சு. என்ன செய்வாங்க? அப்படி செய்வாங்க. அது என்னன்னு சொன்னா, அதுல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பூரி சுட்டு ஒரு ரூமுக்குள்ள எடுத்து வைப்பாங்க தனியா. அதுக்கு நிறைய கண்டிஷன் இருக்குதுங்க. அந்த பூரி பதார்த்தத்தை அந்த வைக்கிற படையில வந்து அவுளியாக்களுக்கு வைக்கிறத வந்து வானம் பார்க்க கூடாது, பூமி பார்க்க கூடாது. பார்த்தா மேல ஒரு கட்டு கட்டியிருப்பாங்க, கீழே ஒரு கட்டு கட்டியிருப்பாங்க. அதுக்கு அந்த பானையை வச்சிருவாங்க. வச்சு பூட்டிட்டம்னு சொன்னா அவுளியாக்கள் லைட்டு வருவாங்களாம். வந்து வேணுங்கிற பூரியை சாப்பிட்டு விட்டு நமக்கு என்ன கொடுக்க வேண்டியது செய்ய வேண்டியது எதுவாவெல்லாம் செஞ்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி பரவாயில்லை, நான் என்ன செய்யறேன், இப்ப 100 பூரி கவுண்ட் பண்ணி எண்ணி என்ன செய்யறேன், எடுத்து வச்சு 100 பூரி இருக்கு லாக் பண்ணியாச்சு. மறுபடியும் திறந்து எடுத்து ரீகவுண்ட் பண்றோம். எண்ணி பார்த்தா 90 இருக்குன்னு வைங்களேன், 10 பூரி அவுளியாக்க அடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். 100 வச்சா 90 இருக்கிறது. அப்ப சாப்பிட்டது 10. எண்ணி பார்க்க கூடாது. எண்ணி பார்த்தா அவுளியாக்க சாப்பிட மாட்டாங்க, அது பொய்ன்னு அர்த்தம். எண்ணி அவுளியாக்களையும் எண்ணி பார்த்தேன் சாப்பிட மாட்டாங்க. அப்ப என்னது, இந்த மாதிரி சோதனைக்கு யார் ஆளாகலையோ அவன் பொய்யன்னு அர்த்தம். இருட்டுத்துக்கு ஓதுவாங்க, ஹூ ஹூ ஹா ஹான்னு சொல்லி ஓதுவாங்க. அதை பாத்தீங்கன்னா அஜர்த்தி எந்திரிச்சிருவாரு,
எல்லா லைட்டையும் அமர்த்துன்றுவாரு. அமர்த்திட்டு கீழே மைதா மாவை கொட்டிடுவாங்க. கீழே முழுக்க நிக்கிற அவங்க யாரும் அசையக்கூடாது, அங்கங்க நிக்கிறோம், அங்கங்க நின்னுக்குருவாங்க. மைதா மாவை கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு இப்ப சத்தம் போட்டு அலைங்க, அவுளியாக்கள் வருவாரு. லைட்டை பூரா அமர்த்தியாச்சு, எல்லா அவுளியாக்களை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. லைட்டை போட்டு பார்த்தா ஒரே காலச்சா இருக்கும். அஜய் சொல்ல பாத்தீங்களா அவுளியாக்கள் வந்திருக்கிறாங்க. அவுளியாக்க எப்படி வந்தாங்க தெரியுமா? லைட்டை அமர்த்தின உடனே அஜரத்து குடுக்குட்டு ஓடி போயிட்டு நின்னுக்குருவாரு. அப்ப என்னது காலச்சு? லைட்டை போட்டு தெரிஞ்சிருக்கும் அவுளியா யாருன்னு. இப்ப அல்லது கேமரா, லைட் மோடு கேமரா இதுல இருக்கிறது, டெஸ்ட் பண்ண டெஸ்ட் பண்ணிடலாம். மைதா மாவை கொட்டுங்க, நைட் மோட கேமரா இருக்கிறது, எவ்வளவு ஒன்னாலும் கண்டுபிடிச்சு போடலாம். எந்த அவளியா வர்றாங்க பாக்க டெஸ்ட் கேட்டு பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு விசுவாச குறை உள்ளவங்களுக்கு புரியாதுன்றுவாங்க. அப்ப யாரெல்லாம் இதுக்கு உடன்படலையோ அவர்கள் அசத்தியத்திலே இருக்கிறார்கள். நீங்க அழகா புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி முத்துப்பேட்டையில சொல்லுவாங்க ஷேக் தாவூது. அவர் யாருன்னு சொன்னா அவர் பெரிய மருத்துவராம். மருத்துவர்னா எப்படி? அறுவை சிகிச்சை நிபுணர். சொல்றாங்க அந்த ஊருக்கு போனா கதை சொல்றாங்க. என்னது, நாங்க ராத்திரி படுத்திருந்தேன், கனவுல அவுளி எனக்கு வயிற்று ரொம்ப நாள் ஒரு கட்டி இருந்துச்சுங்க, சரியாகவே இல்லை. ராத்திரி அவுளியாக்கள் கனவுல தோன்றினாங்களாம். கனவுல தோன்றி கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி அப்படி வயிற்று அறுத்து உள்ள கட்டி தூக்கி வெளியே வச்சுட்டு தையல் போட்டு பேண்டேஜ் ஒட்டி ஆன்டிபயாட்டிக் மருந்து உள்பட வச்சுட்டு போயிடுறாங்களாம். முடிச்சு பார்த்தா பக்கத்துல மருந்து இருக்குதாம். செஞ்சுட்டு போனது யாரா? அவுளியாக்கலாம். மக்கள் நம்புறாங்க ஒரு விஷயத்தை யார்ட்டங்க நிரூபிக்கணும், ஏத்துக்கிட்டவன நிரூபிக்கணும். அவன் ஆல்ரெடி ஏத்துக்கிட்டான். ஏத்துக்கிட்டவன நிரூபிக்க கூடாது, மறுக்கிறவன் நான் மறுக்கிறேன். எங்க தவி ஜமாத்தை சார்ந்த எவனுக்கும் இதுல நம்பிக்கை இல்லை. செத்து போய் கபரோட போய் மண்ணோட மண்ணாக எலும்பும் இல்லாமல் மக்கி போய்விட்டாரே, இவர் எப்படி வந்து அறுவை சிகிச்சை செய்வார்? செஞ்சு காட்டுங்கன்னு சவால் வரணும். ஒரு அவுளியாவுக்கு ரோசை வரணுமா இல்லையா? செஞ்சு காட்டு பார்ப்போம். பொய்யுங்கிறோம் நம்ம, என்னுடைய அற்புதத்தை பொய்னு சொல்லிவிட்டார்கள். நல்லது செய்ய வேணாம், கெட்டதாவது பண்ணு. உங்களை எதிர்க்கக்கூடிய எனக்கு எங்களை நீங்க நல்லது செய்ய வேணாம், கெட்டது பண்ணு. என்னது, ஒரு கிட்னியை ஆவிட்டு போயிருங்க. ராத்திரி தூங்கும் போது என்ன, அவுளியா வந்து ஒரு கிட்னி ஆட்டை போட்டு போயிட்டாரு. பாக்குறோம், ஆகா ஒரு கிட்னியை காணோம். பாத்தியா, அந்த அவுளியாவை திட்டினதுனால வந்து வினைய தெரிஞ்சுக்கலாம். அதையாவது செய்யவாங்களா? அதுவும் செய்ய மாட்டாங்க. கிட்னியை திட்டு போக முடியுமா? நம்ம ஊட்ட உள்ள சட்னியை கூட திட்டு போக முடியாது. மண்ணோ போயிட்டா அவ்வளவுதான், கதை முடிந்தது. அப்ப என்ன விளங்குது நமக்கு? இவர்கள் சோதனைக்கு உட்பட மறுக்கிறார்கள். அப்ப அவர்கள்ட்ட எந்த விதமான உண்மையும் இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் சரியான வாழ்க்கை முடிவு செய்வதற்குரிய வழிமுறைகள். சரி, அவுளியாக்கள் வச்சிருக்கிறாங்களே, அதுல அவங்க வரலாறுகளை நீங்க எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்தா நியாயமே இல்லை அங்க போய் கேட்பதற்கு. நாகூர்ல ஒரு தர்கா இருக்கிறது, அவரு அவர்கிட்ட வரலாறு பத்தி சொல்றாங்க. நிறைய பேருக்கு என்ன செஞ்சாராம், குழந்தைய கொடுத்தாராம். எப்படி குழந்தை கொடுத்தாராம்? ஒரு அம்மா வந்துச்சு, அவருக்கு குழந்தை இல்லையா, வந்து மகாராசா எனக்கு குழந்தை இல்ல, அவளியாவே குழந்தைய தாங்கன்னு கேட்ட உடனே இவர் என்ன செஞ்சாராம், வெத்தலை இருக்குல்ல, வெத்தலை கடை வெத்தலை பாக்குன்னு சொல்றோம், அந்த வெத்தலைய மென்னு அதை ஒரு எடுத்து கொடுத்து இதை சாப்பிடுமா, அவனுக்கு குழந்தை வந்துடும். வாங்கி சாப்பிட்டாங்களாம், குழந்தை வந்துருச்சான். என்னடா எந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம்? இன்னைக்கு அறிவியல சொல்றான், இது இப்படி, இது ஆண் குழந்தை, இது பெண் குழந்தை, இப்படி இப்படி நடக்க வேண்டும், இப்படி தாயுடைய வயிற்று 10 மாசங்கள் அது சுமக்கப்படும். சுவாசம் கிடையாது குழந்தைக்கு. குழந்தைக்கு சுவாசம் இருக்குதா? குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போது அதுக்கு சுவாசம் இல்லை, சுவாச குழந்தை செத்து போயிடும். ஏன்னா தண்ணிக்குள்ள இருக்கிறது. இப்ப நம்ம தண்ணிக்குள்ள இருக்க முடியுமா? குழந்தை தண்ணிக்குள்ள இருக்கிறது, அம்னியோட்டிக் என்கின்ற அந்த திரவத்துக்குள்ள இருக்கிறது, அதுக்கு சுவாசம் இல்லை. அதற்கு தேவையான அந்த உயிர் காற்று பிராணவாயு அது தொப்புள் கொடி வழியாக தாயிடத்தில் இருந்து டைரக்டா வேற கனெக்ஷன்ல போகிறது. அப்ப குழந்தை எப்போது உலகத்தில் பிறக்கிறதோ, பிறந்த உடனே வீச்சின் ஒரு கத்து கத்துங்க, அழுகும், அழுகாட்டி அழுக வைப்பார்கள். அப்படி எப்போது முதல் முதலில் அந்த குழந்தை அழுகிறதோ அப்போதுதான் சுவாசம் ஆரம்பிக்கும். அப்பதான் என்னாவது, இந்த புரோகிராம இன்ஸ்டால் ஆகும். மூக்கு மூக்கு ரெடி ஆயிருச்சு, காத்த உள்ள இல்லைன்னு சொல்லும், மூக்கு இழுக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு அறிவியல் வளர்ந்துருக்குது. இந்த காலத்திலும் மக்கள் நம்புறாங்க வெத்தலைய கொடுத்தாரு குழந்தை உண்டாச்சுன்னு. யோசிச்சு பாருங்க, கொஞ்சமாவது இது அறிவு கெட்டுதா? சொல்ல இப்படி சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்குது. எப்படி அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு கன்சீவா இருந்தாங்க, இவர் வெத்தலையை தின்னு கொடுத்தாரு, என்னத்தை தின்னாரோ தெரியல, வாய் நல்லா இருந்துச்சா, பள்ளியில் விளக்கினாரு தெரியல,
அதை வாயில போட்டு முழுங்கினதுல அது அபாசனம் ஆயிடுச்சு கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா சில சில விஷயங்களை சாப்பிட்டு அபாசனம் ஆயிரும். மாத்திரை கித்திரெல்லாம் போட்டா டாக்டர்களே கேட்பாங்களே, ஏமா எதுவும் இருக்கு, எதுவும் கருவு இருக்குதான்னு கேட்பாங்க. ஏன்னா கொடுத்த களைஞ்சு போயிருக்கா வேண்டி அப்படி சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்குங்களாம். இப்படி சொல்றாங்க. ஆனா அவர் வரலாற பார்த்தா அவருக்கே பிள்ளை இல்லையா? இந்த நாகண்டியோட படிப்பார்ல, என்ன அவர் வரலாறு படிப்பார்ல, கருணை கடலாம் காதரு வழியின் காரண சரிதம் கேளுங்கள் அருமை நாதர் சாகுல் ஹமீதின் அற்ப, அப்படி போகும் அந்த பாட்டு. அதை இடையில ஒரு வார்த்தை படிப்பாருங்க, 28 வயது நிறைந்தது இதமாய் திருமணம் செய்திடவே அருமை பெற்றோர் முனைந்தார்கள் அதனை மறுத்தார் திடமாக நிக்காலாம் வேணண்டர். அல்லாவின் தொண்டுக்கு என்னை நானே அர்ப்பணம் செய்து கொண்டேனே கல்யாணத்தை விரும்பேன் என்று கண்டிப்புடனே கூறினரே அவர் சாஹேப் மிரானாம் புனிதனாகூர். அப்படி படிப்பாங்க. என்ன வருது இதுல, 28 ஆச்சு, பொண்ணு பார்த்தாங்க, கல்யாணம்லாம் முடியாது. அப்ப கல்யாணமும் ஆகல, கல்யாணமும் ஆகல, பிள்ளையும் இல்லை. அவர் என்ன செஞ்சாரா, அவர் வந்து பிள்ளைய கொடுத்தாராம். மக்கள் நம்புகிறார்கள் இதுக்கு என்ன எங்க அதுக்கு ஆதாரம் ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி அந்த அதுகாஜிலானிக்கு சொல்லுவாங்க, ஸ்பெயின் நாட்டில் ஒருத்தர் இருந்தாராங்க, பயங்கரமான வரலாறு இது. ஸ்பெயின் நாடு இருக்குல்ல, பெரிய கோடீஸ்வரனா, கோடி பணம்டா, அவ்வளவு பணக்காரனா, ஆனா அவனுக்கு புள்ள கிடையாது. எங்கெங்கே அலைஞ்சானா, கடைசியே சொல்லிட்டாங்களாம், பகுதாதுக்கு போ, அப்துல் காஜிரான்னு ஒரு மகான் இருக்கிறார், அவரை விட்டு அவனுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னோடனே அவர் தேடி வந்தாராம். ஏங்க எனக்கு பிள்ளை எப்படியாவது வேண்டும், அப்படியா அப்படின்னு இங்க இருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூலை படிச்சாராம். லவ்ஹுல் மஹ்ஃபூல்னு தெரியுதுல, அல்ல விதியை எழுதி வச்சிருக்கிறார்ல உலகத்தெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி, என்ன செய்யணும், அல்ல வான பூமியெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பலகையை படைச்சான், அப்புறம் ஒரு பேனாவை படைச்சான், எல்லா விதியும் எழுதுன்னு சொல்லி எழுதி முடிச்சுட்டு தான் அல்ல படைக்கிறான். அப்ப எல்லாமே அதுல இருக்கவும் செய்கிறது, இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது. இவர் இங்க பகதாதுல இருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல படிச்சாராம். படிச்சுட்டு இல்லையாப்பா உனக்கு பிள்ளை இல்லைன்னு எழுதியிருக்கு லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க எப்படியாவது எங்களுக்கு ஒன்று தந்துருங்க அப்படின்ன உடனே, அப்படியா சரி வா அப்படின்னு சொல்லி பின்னாடி கூப்பிட்டாராம். கூப்பிட்டு அவர் முதுகையும் இவர் முதுகையும் இணைச்சு வச்சாங்களாம். இணைச்சு வச்சு சில ஆற்றல்களை, அந்த ஆன்மீக ஆற்றல்களை அனுப்புனாராம். ஷேரிட்ல அனுப்புற மாதிரி அனுப்பிச்சு போல தெரியுது, முதுகுல சேர்த்து வச்சு என்ன அப்படி சில ஆற்றல்களை அவர் அனுப்பிட்டாரு. அவர் வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போன உடனே மனைவி ஓடிது, ஏங்க நான் கர்ப்பமா இருக்கிறேங்கன்னு வந்து அற்புதத்தோட எழுதி வச்சு எங்க அப்படி வந்து இந்த டெக்னிக்கே இப்ராஹிம் நபிக்கு தெரியல. இப்ராஹிம் நபிக்கு குழந்தை கிடையாது, பல வருஷங்கள் ஆகுது அல்லாட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தள்ளாத வயதிலே அல்ல அவங்களுக்கு குழந்தைய கொடுத்தாண்டு இருக்கு. அப்ப அவங்களுக்கு இந்த டெக்னிக் தெரியல போல இருக்கு. ஜக்கரியா நபிக்கு இந்த குழந்தை இல்லாம 10 கஷ்டப்பட்டாங்க. ரப்பி இன்னி வகனல் அலுமம் இன்னி வசால ரசு சைபன், என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு விட்டன, என் தலை மின்னுகிறது, நிறையால் மின்னுகிறது, என்னுடைய மனைவி வேறு பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கிறாள், யாரும் எனக்கு குழந்தையை தாண்டு நம்பிக்கையோடு கேட்டார். இந்த மாதிரி வெத்தலை திண்டு உண்டாக்கல, எனது முதுகை முதுகை சேர்த்து வச்சு எதுவும் செய்யல. அப்ப இது மாதிரி இதை தாண்டி உங்களுடைய என்ன ஆதாரம் இருக்கிறது? அவுளியாக்கள் அவங்களுடைய சரிதைகளை சொல்றாங்களே, வரலாறுகளை சொல்றாங்களே தவிர அவர்கள்ட்ட வேற என்ன ஆதாரம் இருக்கிறது? கொண்டு வந்த நிரூபித்தார்களா இது அவங்க செஞ்சது உங்க செஞ்சதுன்னு? அல்லாஹ் கேட்கிற கேள்வி எப்படிப்பட்ட கேள்விகள் தெரியுமா? இந்த இணை கற்பித்து உள்ளவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அல்லாவை விட்டு விட்டு இவர்கள் யாரையெல்லாம் அழைக்கிறார்களோ, இபாதுன் அம்சாளுக்கும் உன்னைய மாதிரி அவன் ஒரு அடிமை. குரான் சொல்லுகிறது நீங்க அவுளியா அவுளியாங்கிறீங்களே, சவால் விடுறோம், பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டாம், பிள்ளையெல்லாம் உண்டாக்கி காட்ட வேண்டாம், ஒரு ஈய படைக்க முடியுமா? இது நம்ம கேட்கல, குரான் கேக்குது. அல்லாவை விட்டு விட்டு நீங்க யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் வலை எகுலுக்கு சுபாபன், ஒரு ஈயையாவது படைத்து காட்ட முடியுமா? எல்லா அவுளியாவும் சேர்ந்துக்க, ஒரு அவுளியா வேண்டாம். இங்க இருந்து கீழே இருந்து மேல இருந்து எனது பல டிவிஷன் வச்சிருக்கிறீங்கல்ல, எல்லா அவுளியாக்களும் உலகத்து அவுளியாக்கள் எல்லாம் சேர்ந்து பெருசு டைனோசர் வேண்டாம், யானை வேண்டாம், காட்டெருமை வேண்டாம், அவ்வளவு பெரிய அனிமல்ஸ் எல்லாம் வேண்டாம், ஒரு கொசு, ஒரு எறும்பு, ஒரு ஈயையாவது படைத்து காட்ட முடியுமா? என்ன மாதிரி கேள்வி பார்த்தீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு இந்த பூமியை அழகா அமைச்சு கொடுத்துருக்கிறான், நீங்கள் பார்க்கின்ற தூண்கள் இன்றி தி கைரி அமதின் தரவுனஹா, நீங்கள் பார்க்கின்ற தூண்கள் இன்றி அவன் வானத்தை படைத்தான். வானம் இப்படி நிக்குது, எப்படி நிக்குது?
நம்ம வீட்டில் நிக்கதே மேற்கூரை சப்போர்ட் இல்லாம நிக்குமா? இந்த வானம் நிக்கிறது எப்படி நிக்குது? படைத்த இறைவன் நிப்பாட்டி வச்சிருக்கிறான். இந்த பூமி நம்மை சரித்து விடாமல் இருப்பதற்காக அல்காபில் அருள் ரவாசியான் தமிழபிக்கும், இந்த பூமியும் உங்களை சரித்து விடாமல் இருப்பதற்காக அவன் மலைகளை அடித்திருக்கிறான். மலைகள் இல்லை என்று சொன்னால் இந்த பூமி ஒழுங்க ஏங்க, நம்மளால ஒழுங்க வாழ முடியாது. அப்படி எல்லாம் படைச்சிருக்கிறான். வானத்திலிருந்து மலையை இறக்கி நீங்க சாப்பிடுறதுக்கு பயிர்களை அவன் விளைவிக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள். அருணி மாதா ஹலக்கல்லதீன மின்துணிகி, அல்லாவை விட்டுவிட்டு நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் இந்த உலகத்தில் எதனை படைத்தார்கள் என்பதை நீங்கள் காட்டுங்கள். இந்த கேள்வியை நம்ம கிட்ட குதர்க்கவாதிமா, நான் கேட்கல அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்க்கு பதில் சொல்லுங்க. அல்லாவை விட்டுட்டு நீ யாரையெல்லாம் கூப்பிடுறியோ, அல்லாஹ் வானத்தை படைச்சான், அல்லாஹ் பூமியை படைச்சான், அல்லாஹ் மலையை படைச்சான், அல்லாஹ் தண்ணியை படைச்சான், அல்லாஹ் எவ்வளவு படைச்சிருக்கிறான், அப்துல் காதர் ஜீலானி என்ன படைத்தார்? அதுக்கு அந்த வார்த்தைக்காக தான் அர்த்தம். அல்லாஹ் படைக்கும் போது சேர்ந்து தூக்கி கொடுத்தாங்களா எல்லாம் சேர்ந்து? அல்லாஹ் வானத்தை படைக்கும் போது சேர்ந்து அப்படி சப்போர்ட் தூக்கி கொடுத்தாங்களா? இல்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் தான் செய்யறான். இறைவனை விட்டு விட்டு இங்கு போய் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு அவசியமும் இல்லை. இறைவனுக்கு இணை கற்பிப்பதற்கு எந்த விதமான நியாயமும் இல்லை. இதை ஒழித்த மார்க்கம் இஸ்லாம். அல்லாவை விட்டு விட்டு வேறொருவனை தேடி செல்லக்கூடாது. இது பரவாயில்லைங்க, எல்லா இடத்திலையும் பார்க்கலாம். இஸ்லாத்தில் அந்த வேலை கிடையாது. அடியான் பிளஸ் இறைவன், இந்த இருவருக்கும் இடையில் ஒரு புரோகிதம் கிடையாது. எவரும் ஒரு அஜரத்து தேவையில்லை. ஒருவன் தன்னுடைய கோரிக்கையை நேரடியாக இறைவன்கிட்ட கேட்கலாம். அலைசல்லாஹு பி காஃபின் அபுதா, இந்த ஒரு வசனம் போதுங்க. தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இல்லையா? எதுக்கு அடுத்தவட்டு போய் கேட்கிற? நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், உன்னுடைய கோரிக்கையை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேனே. அவங்களுடைய பிடரி நரம்பை காட்டிலும் நாம் சமீபத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்கிறது. அந்த இறைவனை விட்டு விட்டு செத்து போன ஆட்களை பூரா கட்டி வைத்துக் கொண்டு என்னென்ன கூத்து பண்ணுகிறார்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான காரியங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. படைத்தவனு மட்டுமே வணங்க தகுதியானவன். படைத்தவனை விட்டு விட்டு யார்ட்டையும் போய் கேட்கக்கூடாது, அவங்களுக்கு காதும் கேட்காது. ஒரு உலகத்தை விட்டு விட்டு செத்துட்டான்னு சொன்னா அவனுக்கு காது கேட்காது. இதை நான் சொல்லவில்லை, தௌஹீத் ஜமாத் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் சொன்னார்கள். படைத்த இறைவனும் குர்ஆன்ல சொல்கிறான், உமா அன்தபி முஸ்மீன் மன்ஃபில் குபூர், நபியே இறந்தவர்களை செவியேற்க செய்ய உம்மால் முடியாது, கேட்க செய்ய முடியாதுங்கிற அல்லாஹ். இப்ப நபிக்கு முடியாது, நமக்கு எப்படி முடியும்? இப்படியாக இந்த இணைகள் தர்கா வழிபாடு சொல்றாங்களே, இதுக்கு எந்த நியாயமும் கிடையாது. அப்ப நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இது மாதிரியான வழிபாடுகள் இஸ்லாத்திலே இல்லாத காரியங்கள். எப்படியோ கொண்டு வந்து ஆக்கி விட்டு போயிட்டாங்க. பல காரணங்கள், அவங்க வயிற்று பிழைப்புக்காக இருக்கலாம், அல்லது ஒரு பிரபலம் அடைவதற்காக இருக்கலாம், அல்லது என்ன ஒரு அன்னோன் அறியப்படாத ஒரு காரணமா இருக்கலாம். மொத்தத்திலே இந்த வழிபாட்டுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த நிலையில் நீங்கள் போனாலும் படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும். அந்த படைத்த இறைவனை விட்டு வேறு ஒன்றை தேடி சென்றுவிடக் கூடாது. அதைத்தான் அழகிய தலைப்பாக கொடுத்திருக்கிறாங்க. படைத்தவன் துணை இருக்க அடுத்தவன் துணை எதற்கு? அடுத்த துணையை ஒருவன் நாடி சென்றால் அவனுக்கு எந்த விதமான ஈடேற்றமும் இல்லை. இன்னல்லாஹலா யகுபிரு ஐயுஷரக பி யகுபிரு மா தூன தாலிகிலே மையஷா, திருமலை குர்ஆன் வசனம். அல்லாஹ்வுக்கு யார் இணை கற்பிக்கிறாங்களோ அவங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். சில பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், இந்த பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு மறுக்கப்பட்டு விட்டது. பக்கத்து ஹர்ரமுல்லாஹு அலைஹில் ஜின்னா, அல்லாஹ்வை விட்டு விட்டு இன்னொருத்தர் அழைச்சிட்டு சொன்னா ஹர்ரமுல்லாஹு அலைஹில் ஜின்னா, அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கிடுவான். இப்படி நிறைய வார்த்தைகள், வன்மையான வார்த்தைகளால் அல்லாஹ் அந்த இணைகற்பித்தலை கண்டித்திருக்கிறான் என்பதை உணர்ந்து முஸ்லீம் சமுதாயம் சிந்திக்க வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும்
நமக்கு உதவி செய்வதற்கு ஆற்றல் படைத்தவன் அந்த ஒரு இறைவன் தான். அந்த ஒரு இறைவனை மட்டும் வணங்க வேண்டும். அந்த இறைவனை விட்டுவிட்டு வேறு யாரையும் நாடி செல்லக்கூடாது என்பதை புரிந்து இந்த கொள்கையில இப்படித்தான் நபி அவர்கள் நம்மை வார்த்தெடுத்தார்கள். அந்த கொள்கையின்படி வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்